நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அடுத்து இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றுவோர் யார்? படைப்பாளிகளே என்ற தலைப்பிலே எஸ் மேரி அவர்களும் முனைவர் சகாய சூரிய அவர்களும் உரைகள் தெரிவிக்கிறார்கள். படைப்பாளிகளே என்ற தலைப்பிலே முனைவர் அந்தோனிராஜ் அவர்களும் முனைவர் சர்மிளா அவர்களும் படைப்பாளிகளே என்று வாங்குவதற்கு வருகிறார்கள். இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடுவராக பொறுப்பேற்க ராம பூதத்தான் அவர்களை மேடை கலைக்கிறோம். பட்டிமன்ற பேச்சாளர் அனைவரையும் மேடை கலைக்கிறோம். இன்றும் நாளையும் 10:30 வரை 9:30 வரைக்கு புத்தக திருவிழா நடைபெறும். அது 10 வரைக்கு இன்றைய நம்முடைய இலக்கிய நிகழ்வு நடைபெறும். நாளையும் நிறைய பேச்சாளர்கள் மிக முக்கியமான ஆளுகை வருவதனால் நாளையும் 10:00 வரை புத்தக திருவிழா நடைபெறும். ஆக இந்த நிகழ்வு நீங்கள் இருந்து இந்த நிகழ்வை பங்கேற்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டு இப்பொழுது இந்த நிகழ்வை நம்முடைய நடுவராக இருக்கக்கூடிய புதத்தான் அவர்களிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறோம். கல்லாலே வெளியிட்டால் கலை அழகு இல்லை என்று நெல்லாலே வேலி கொண்ட நம்முடைய நெல்லைச்சிமையிலே மக்கள் வாசிப்பு இயக்கம் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான நெல்லை புத்தக திருவிழாவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மகத்தான பட்டிமன்றத்திற்கு நாம் நடுவராக இருந்து கடமையாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த மக்கள் வாசிப்பு இயக்கத்தினுடைய நிறுவனர் புத்தக சந்தை புத்தக திருவிழா போன்ற வாசகங்களை உலகுக்கு அறிமுகம் செய்த உத்தமர் எங்கள் அருமை ஐயா திருவாளர் வீரபாலன் அவர்களே, 330 புத்தக திருவிழாவை நடத்தி நம்முடைய நெல்லைச்சிமையிலே இது 3வது ஆண்டு நிகழக்கூடிய புத்தக திருவிழா. சுமார் 10 லட்சம் பேர் இந்த புத்தக திருவிழாவை இவர் நடத்திய புத்தக திருவிழாவை பார்த்துள்ளார்கள். 12,000 பேர்களை வாசிக்க வைத்துள்ளார். தனிநபர் சாதனைக்காக இவருக்கு இந்திய துணை பிரதமர் மேனால் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் குடும்பத்தினர் நடத்தக்கூடிய இந்திய அளவிலான அறக்கட்டளை சார்பில் அண்ணல் அம்பேத்கர் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளர் இங்கே மேடையிலே முழங்கிய அற்புதமான நம்முடைய ஐயா மனதை தமிழ் மாணிக்கம் அவர்கள் வெல்லும் பாதை என்கின்ற தலைப்பிலே அமுத தமிழைய அள்ளி வழங்கினார்கள். அப்படிமாங்க ஒரு சாதாரண ஆசிரியர் பேசுவார், ஒரு சராசரி ஆசிரியர் விவரிப்பார், ஒரு சிறந்த ஆசிரியர் சோதனைகளின் மூலம் விளக்கி காட்டுவார், ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் கற்க தூண்டுவார். அதுபோல நம்முடைய அருமை சகோதரர் திருவாளர் மனைவி தமிழ் மாணிக்கம் ஐயா அவர்கள் பேசும்போது நிறைய படிக்கணும். பாரதி சொன்ன செந்தினீர் 8 திக்கும் தலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர், சேமமுக வேண்டுமனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் தலைக்க செய்வீர் என்று ஆணையிட்டானே, அதுபோன்ற ஒரு வீர உணர்வை கற்க தூண்டுகிற ஒரு உணர்வை நம்முடைய மனதை தமிழ் மாணிக்கம் ஐயா அவர்கள் இங்கே ஊட்டினார்கள். அவர்களெல்லாம் பேசுகிற இந்த மேடையிலே எளியவன் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்த போற்றுதலுக்குரிய நம்முடைய வீரபாலன் ஐயா அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை அவருடைய பாதத்திலே நான் மாலையாக சூட்டி மகிழ்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுகளை நாவாடுவதற்கு அற்புதமான இலக்கிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான அரங்கத்தை போற்றுவதற்குரிய எனது வழிகாட்டியாக எனது ஒளியூட்டியாக விளங்கக்கூடிய பெருமகனார் நம்முடைய
நெல்லை புறநகர் மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடிய புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அன்பு அண்ணன் திருவாளர் திமு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார். அற்புதமான ஒரு இலக்கிய பிறந்தகையாளர் அன்பு சகோதரர் பிரிட்டோ அலெக்சாண்டர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். நல்லாசிரியர் புலவர் வைரா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். என் அருமை நண்பர் கவிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பேச்சாளர் கவிஞர் சுதர் மூர்த்தி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மேலாறு நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருந்த அருமை ஐயா திருவாளர் சுப சீதாராமன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அருமையான எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் எங்கள் அருமை ஐயா திருவாளர் முருகன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவரோடு இணைந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் திருவாளர் ஜேக்கப் அவர்களும் அருமையான என்னுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் திருவாளர் ராஜ் அவர்களும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிண்ணறுகணி சோலைகள் செய்தல் இனிய நீர்த்தல் சுனைகள் ஏற்றல் அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோல் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற பாரதியினுடைய வாக்கு கிணங்க கரையிருப்ப என்கிற ஒரு கண்விழிக்காத கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி மிக அற்புதமான அறச்செயல்களை செய்து தனக்கென வாழ்பவன் சிறியவன் பிறர்க்கென வாழ்பவன் பெரியவன். ஐயா சொன்னாரு 1000 ஆண்டுகள் வாழ்க என வாழ்த்த வேண்டியதானே அப்படின்னு தந்தை பெரியார் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னார். தனக்கென வாழ்பவன் இருக்கை இறப்பன் பிறர்க்கென வாழ்பவன் இறந்துமே இருப்பான். அப்படி இறந்துமே வாழ்கின்ற தெய்வத்திரு அருணகிரி ஐயா அவர்களுடைய அருந்தவ புதல்வர் அப்பாவை போலவே இந்த மண்ணிலே பல்வேறு நல்ல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஏழைகள் எளியவர்கள் ஏராளவர்கள் துன்பப்படுபவர்கள் நோயாளிகள் எல்லோருக்கும் முற்ற தோழனாக இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் திருவாளர் அருணகிரி முருகன் ஐயா அவர்கள் திருவாளர் அருணகிரி பரமசிவன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அதுபோல என்னுடைய அருமையான ஆசிரியர் என் அன்பு நண்பர் ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அற்புதமான பெருமக்கள் நிறைய பேரை நான் இங்க பாக்குறேன். உண்மையிலே நாற்காலியிலே பூத்து சிரிக்கின்ற அற்புதமான சித்திரங்களை போல உங்க எல்லாரையும் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு மேடையில பேசணும், நல்ல கேட்கிற உங்க மத்தியில பேசணும். நாமக்கல்லாம் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் 1.5 மணி நேரம் பேசுற ஒருத்தரும் கேட்கற மாதிரி தெரியல. ஆம்பளைகள் எல்லாம் என்னவோ கஞ்சா அடிச்சவங்க மாதிரி அப்படி கவுந்து போய் கிடக்காங்க. பொம்பளைகள்லாம் பார்த்தா இவங்க மூஞ்சியே சரியில்லையே, இவனெல்லாம் என்னத்த பேசுவான்னு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் பேச வைக்கணும்னு நிறைய நகைச்சுவைகளை சொன்னேன். கூட்டத்துல இருந்து ஒரு தங்கச்சி கெக்க கெக்கன்னு சிரிச்சுட்டான். எனக்கு சந்தோஷமா இருந்தது. என் தங்கம் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு எப்படி சிரிக்கான்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்து ஒரு கிழவி அந்த பிள்ளைய பார்த்து கேட்டா, எதுக்கு நீ சிரிச்சுக்கிறங்க? வயசுக்கு வந்த பிள்ளை அப்படியாட்டி கூச்சம் இல்லாம கூட்டத்துல கிடந்து சிரிப்பாவோ? வாயை இழுத்து வச்சு தச்சு விடுவான். ஆமா நீ பேசு தம்பி, ஒருத்தையும் சிரிக்க விடாம நான் பார்த்துருந்தோம்னா. அந்த மாதிரி அடுத்தவன் கேட்டாலும் கேட்க விடாம பண்றவங்க நிறைய பேர் உலகத்தில் உண்டு. இது மாதிரி இடத்துல பேசணும். ஒரு இடத்துக்கு போனா எந்த இடத்துல யாருக்கிட்ட உட்காரணும்னு ஒண்ணு. எங்க அருமை ஐயா திமு ராஜேந்திரன் ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப ஒவ்வொருத்தரையா அறிமுகம் பண்ணி ஒவ்வொருத்தருடைய பெருமைகளையும் சொல்றாரு. சில நேரம் நம்ம சினிமா பார்க்க போனோம்னா ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்கார கூடாது. ஏன்னா அவன் அந்த படத்தை கதைய போதான் சினிமாவை தொடங்கிறதுக்குள்ளே நமக்கு சொல்லிடுவான். குஞ்சின்னு ஒரு படம் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு என் பக்கத்துல இருந்து ஒருத்தன் யானை வந்த உடனே சொல்லிட்டான், கடைசியில் இந்த யானை செத்துரும் அப்படின்ட்டான். நான் உட்கார்ந்து இந்த யானை எப்படா சாவும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அது மாதிரி இடத்துல உட்காரப்படாது. ஹோட்டலுக்கு போனா அந்த கை கழுவுத வாஷ்பேஷன் கிட்ட போய் உட்காரப்படாது. எம்னா சிலவன் கைய கழுவான், சிலவன் வாயை கழுவான், சிலவே உள்ள இருக்க குடலை வெளியெடுத்து கழுவிட்டு இருப்பான். அங்க போய் உட்காரப்படாது. அது மாதிரி ஒரு பஸ்ல போனோம்னா புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடிகளோ இல்ல காதலர்களோ இருக்கிற இடம் சீட்ல நம்ம உட்காரணும். ஏன்னா பஸ் போக போக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிடுவாங்க, நமக்கு உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். ஒரு கல்யாண வீட்டுல பந்தியில போய் உட்கார்ந்தோம்னா நல்ல கூச்சப்படாம சாப்பாடு கொடுத்து சாம்பாரை கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுறவங்க கிட்ட உட்காரணும்.
திருக்குறள் கேட்கறதுக்கு கூட ஆள் வர மாட்டான். ஆழ்வார்கள்
இன்னும் பக்கத்துல ஒரு ஊரு உங்களுக்கு தெரியும், அம்பாசமுத்திரத்து தென்காசிக்கு போற வழியில திருக்குறள் சொற்பொழிவு ஒரு 10 நாள் பேசணும். நான் ஒத்துக்கிட்டேன். முத நாள் போய் திருக்குறள் பேசினா ஒரு 8 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. நான் சொன்னேன், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணவர்த்து நான் ஒரு 10-15 நாள் உட்கார்ந்து திருக்குறளை படிச்சுட்டு வந்து பேசுறேன், கொஞ்சம் கூட்டத்தை கூட்டப்படாதான்னு. அவர் சொன்னார், கூட்டம்லாம் அவ்வளோதான் வரும், அதுக்கு தகுந்தாலும் நீர் பேசினா போதும்னார். நான் சொன்னேன், திருக்குறள் சொற்பொழிவுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு இந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே சக்கர பொங்கலும் புளியோதரையும் வழங்கப்படும்னு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த செலவில் ஒரு தொகை நான் கூட தாரேன்னு. சரின்னு அவர் அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். அடுத்த நாள் போனால் அந்த மண்டபத்துக்குள்ள நுழையிறதுக்கு வரிசையில் நிற்காங்க. நான் காரில் போய் இறங்குறேன், ஒருத்தன் சொல்கிறேன், அங்கே பாருங்க சக்கர பொங்கல் வாங்கிறதுக்கு கார்லாம் வந்து இறங்குறாங்க அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், நான் சொற்பொழிவு பேச வந்திருக்கேன், இப்படி சொல்லிட்டு ஏற்கனவே 7 பேர் உள்ளே போயிட்டான், நீ ஒழுங்காக வரிசையில் போய் நின்று அப்படின்னா. அப்புறம் வரிசையில் நின்னேன், விழாவுக்கு ஏற்பாடு பண்ணவர், ஐயா நீங்கள் இந்த வரிசையில் நிற்கிய வாங்க, என்னை கூட்டு போய் பேசிட்டுருந்தேன். நான் பேசுகிறேன், திருக்குறள் படியுங்கள், திருக்குறள் படியுங்கள், திருக்குறள் படித்தால் காணாததெல்லாம் கண்டெடுக்கலாம்னு. ஒரு அம்மா எந்திரிச்சு காக்கா, எங்க வீட்டுல ஒரு வெள்ளி செம்ப காங்கலப்பா கண்டுபிடிச்சிடலாமாங்க, திருக்குறள் படிச்சா செம்ப கண்டுபிடிக்கலாமான்னு அவ கேட்டுக்கிட்டா. பேசுகிறத ஒரு பெரியவர் எந்திரிச்சாரு, தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், நான் இப்ப தானே பேச ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள என்ன சந்தேகம்னு. தம்பி திருக்குறளை எழுதி எத்தனை வருஷம் இருக்கும்னாரு, 2000 வருஷம் ஆச்சுன்னு. 2000 வருஷம் ஆயிட்டா ஏ அப்பா, 2000 வருஷம் ஆயிட்டா ஒரு திருக்குறளாவது கெட்டு போயிருக்காப்பாண்டாரு. திருக்குறள் எப்படியா கெட்டு போவோம் அப்படின்னு, திருக்குறள் கெட்டு போவாது, இந்த சக்கர பொங்கல் மத்தியானமே செஞ்சது கெட்டு போயிடும், நீ கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு கிளம்புங்க. எப்படிப்பட்ட நூல் யார் சிந்திச்சு பாருங்க. வள்ளுவரை போல ஒரு அதான் சொன்னா, தினையளவு போதா சிறு புள்ளி நீங்க பனையளவு காட்டும் படித்தார். யார் கபிலர் எழுதுறாரு, திருக்குறளினுடைய பெருமையை விளக்குவதற்கென்றே ஒரு நூல் படைக்கப்பட்டிருக்கீங்க, அந்த நூலுக்கு பேரு திருவள்ளுவ மாலைன்னு பேரு. தினையளவு போதா சிறு புள்ளி நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு, வள்ளைக்கு உறங்கும் வளநாடா, வள்ளுவனால் வெள்ளை குறைப்பா வெள்ளி அப்படிங்கிற. காலையில நீங்க பார்க்கலாம், புள்ளினுடைய நுனியில பனி இருக்கும், பனி துளி இருக்கும், அது எவ்வளவு இருக்கும், தினை அளவுக்கு இருக்கும். அந்த தினையளவு இருக்கக்கூடிய அந்த பனி துளியில பக்கத்தில் நிற்கக்கூடிய உயரமான பனைமரத்தினுடைய உருவம் தெரியுமா? அது மாதிரி இந்த வள்ளுவருடைய திருக்குறள் சின்னதா இருக்கு, புதிய வடிவமுடைய வெண்பா, அதனாலதான் அதுக்கு திருக்குறள் குறள் வெண்பான்னு திருக்குறள். அது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவும் கொடுக்குமா இருந்த. எப்படி இப்ப சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, ஒரு தேநீர் கடை வைத்திருந்தவர் இன்னைக்கு நம்முடைய நாட்டுக்கே தலைவர் ஆயிட்டாருன்னா அதுதான் விதி, அது மாற்ற முடியாது. இன்னொருத்தர் நான் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக அடி வாங்கி உதவி வாங்கி சிறையில் செக் எடுத்து கல் உடைச்சு படாத பாடுபட்டு கடைசியில் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து சிரமப்பட்டு செத்தவர்கள் இருக்காங்க அந்த நாட்டில். சுப்பிரமணிய சிவம்னு ஒருத்தர், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்பாங்க, அப்படியெல்லாம் பேசி வறுமையிலே வாடி செத்தவர்கள் உண்டு. ஆனா எந்த கஷ்டமும் படாம ஏதோ ஒரு சில பேர்களுடைய காலில் விழுந்து கும்பிட்டு மட்டுமே பதவிகளை அடைந்தவர்களை நம்ம நாட்டில் பார்க்கிறோம், அதான் விதி. அதை திருவள்ளுவர் சொன்னாரு, ஊழிற் பெருவில் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும். தலை விதிக்க அது ரொம்ப வலிமையானது, நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது முன்னாடி வந்து நிற்கும்டான்னு. இதை இறைப்பற்றாளர்கள் ஒரு மாதிரி இறை நம்பிக்கை உடையவர்கள் இப்படி எடுத்துக்கோங்க, இன்னும் சில பேர் இயற்கையினுடைய அமைவு அப்படி இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் விபத்துல வச்சுக்குவான், வண்டியே ஓட்ட தெரியாதவன் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவான். இது இயற்கை தீர்மானிக்கிறது. அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, விதின்னு ஒண்ணு இருக்கிறா, அது வழியா நடக்கும், நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு. ஊழில் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும் அப்படிங்க. அப்ப இப்படி சொன்ன எல்லா பேரும் திடீர்னு நினைச்சு ஓஞ்சிடப்படாது. பட்டுப்பாட்டை பாடுனா, விதியை நினைச்சு ஓஞ்சு கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயரும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும், எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பிழைக்கணும், உடம்பு போல உறுதி வேணும் ஓனா நிலைமை திருந்தனும், உடஞ்சு போன நமது இனம் ஒன்னா வந்து பொருந்தனும் அப்படி சொன்னானே.
அப்ப விதியை நினைச்சு ஓஞ்சி நம்ம பாட்டுக்கு எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், அவங்கவுங்க யோகத்துப்படி எல்லாம் அமையும். எங்க டிவி ராஜேந்திர அண்ணையாவுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, அவர் செல்லுல அழைத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், எங்களுக்கும் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால், இல்லையா, வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த பாட்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எவ்வளவு நாளாக அவர்கள் அந்த இயக்கமும் இந்த நாட்டு மக்களுக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொது விஷயத்துக்காக போராடுறதுக்கு எவ்வளவு நான் சொல்லி சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்காக முன்னாடி யாரா இருந்து நிற்கிறாங்க, எந்த பலனையும் எதிர்பார்க்காம கைகாச போட்டு செலவழிச்ச ஒரு வீட்டம்மா ஆசிரியா இருக்காங்க, அவங்க சம்பளத்தை வாங்கி கட்சிக்காகவும் ஊர் பொதுமக்களுக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டு தினம் தினமும் ஒவ்வொரு போராட்ட மக்களுக்காக பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வந்தா எல்லாரையும் வாழ வைப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உயரிய எண்ணத்துல இருக்காங்களே. அப்ப என்ன சொல்றாங்க, போர்வைகளின் தோள்களிலும் தொடர வேண்டும் நம்முடைய பயணம், நாளை நம் தலைகளில் கணப்பது வெற்றியினுடைய கிரீடமாக இருக்கும். ஆயிரம் மிதிகள் பட்டவரும் நிமிர்ந்து நிற்கிறார், அது போல நாம நிமிர்ந்து நின்று என்ன செய்யணும், போராடணும். அதையும் திருவள்ளுவர் தான் சொன்னாரு, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்ச்சுவாங்க. தலைவியை நீ முறியடிக்க வேண்டாம், தலைவியை உன்னால முறியடிக்க முடியும், எப்போ சோர்வு இல்லாம நீ கடுமையா உழைக்கணும். சில பேர் சில யோகத்துல பிறந்திருப்பான், அவனுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், உனக்கு சீக்கிரம் தொடங்காது. அப்ப சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தருங்க. கடுமையா நீ உடல் உன் உடல் நோக்கி நீ உழைச்சனா, அவனுக்கு அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது, உன் உடல் நோக்கி நீ உழைச்சல அந்த உழைப்பு கேட்ட பலன் உனக்கு கிடைக்குங்க. அப்ப விதியையும் நம்ம சொல்றாரு, அந்த விதியை நினைச்சு போராட நிப்போம். முயல் இருக்குல்ல, முயல் இப்ப எளிமையா சொல்றேன், முயல் வேகமாக ஓடுகிற ஆற்றலை இறைவன் அதுக்கு கொடுத்துருக்கான், இயற்கை கொடுத்துருக்கா அப்படி வச்சுருப்பேன். இயற்கையான படைப்பு முயல், அது வேகமா ஓடுது, அது ஒரு இடத்த குறைந்த நேரத்துல கடந்துடும். ஆனா ஆமை இருக்க அது மெதுவா தத்தி குத்தி தத்தி குத்தி தான் போகும். அப்போ அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் முயல் மட்டும்தான் அடையும், ஆமை அடையாதா? அடையும். முயல் எளிதாக அடையும், ஆமை கொஞ்சம் சிரமப்பட்டு அடையும். இப்ப நாங்கெல்லாம் வாத்தியாரு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துவோம், சில பேருக்கு ஒரு செய்யுளை நடத்தணும்னா உடனே மனசுல பதிஞ்சிடும், உடனே சொல்லுவான். ஆனா சில பேர் அந்த செய்யுள நூறு தடவை படிச்சாதான் அவனுக்கு மனசுல தங்கும். அப்ப இவன் ஒரு தடவை படிச்சா புரியுது அந்த பாடம், இன்னொருத்தன் நூறு தடவை படிச்சாதான் புரியும்னா அவன் நூறு தடவை தான் படிச்சான், அவன் வேற வழியே இல்லை. சில பேர் அவன் புத்தகத்தை அப்படி புரட்டுனா போதும் அப்படியே படிச்சோம். விவேகானந்தர் சுவாமிகள் அப்படியே புகை வண்டியில தொடர் வண்டியில போயிட்டு இருக்காரு, புத்தகத்தை அப்படியே படிச்சு படிச்சு புத்த ஒவ்வொரு பேப்பரையும் கிழிச்சு கிழிச்சு போட்டாரு. உடனே பக்கத்துல இருக்கவன் என்னையா நீங்க கிழிக்கிறீங்க அப்படின்னு, இதாயா படிச்சு கிழிக்கிறது பேரு அப்படின்னா, என்ன கிழிக்கிறீங்க, நான் படிச்சது கூட என் மனசுல தங்கிட்டு, நீ வேணா கிழிச்சு போட்ட பேப்பர்ல இருந்து என்ன வேணாலும் கேட்டு நான் சொல்றேன்னு சுவாமி விவேகானந்தர். அப்படி ஒரு மன ஒருமைப்பாடு மனதில் பதியக்கூடிய ஆற்றல் சுவாமி விவேகானந்தருக்கு இருந்தது. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், புனிதமும் பூரணத்துவமும் ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலும் புதைந்து கிடக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவது கல்வினார். இந்த உலகத்துல திறமை இல்லாத எவனும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அதான் வைரமுத்து எழுதினாரு, உன் கைய நம்பி உழைத்து இடப்பாரு, உனக்கு என்ன ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாரு, வருங்கால நாளை மாலை சூடிடும். அட எவனுக்கு எந்த குணம், எவனுக்கு எந்த மனம், கண்டதில்லை ஒருவனுமே, ஒரு விதைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண்விழிச்சோம் அதுவரை பொறுமணமே. படிக்கிறோம் நல்ல நல்ல கவிதைகள், நீங்க படிச்சு பாருங்க எவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் இருக்கு, திரைப்பட பாடல்கள் கூட நல்ல நல்ல சிந்தனைகள். பாரி எழுதாத கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை வாசல் என்றால் தென்னல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லைன்னு பாடினார. என்ன அழகான பாடல் இல்லையா, மடி நிறைய பணம் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும். சிலவனுக்கு மடி நிறைய பணம் இருக்கும் ஆனா மனம் நிறைய இருள் இருக்கும். இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. இப்ப நிறைய புத்தகங்களை படிக்கும் போதாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். கத்திலனாயினும் கேட்காகுது ஒருவன் புத்தகத்தின் உட்கார்ந்துமேன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. நல்ல புத்தகங்களை படிக்கணும், இல்லைன்னா நல்ல புத்தகங்களை படித்த நம்முடைய ஐயா மாதிரி நம்முடைய
மனதை தமிழ் மாதிரி மாதிரி அறிஞர்களுடைய பேச்சை கேட்கணும். ஒரு மனுஷனுக்கு வாய் காது இருக்கு, ரெண்டு காது இருக்கு. இந்த ஒரு வாய் மூணு வேலை செய்யும், என்ன வேலையெல்லாம் செய்யும், பேசும், சாப்பிடும், திடீர்னு போகணும் தான் பக்கத்தில் இருக்கணும் கட்டிவிடும். ஆனா காது ரெண்டு காது இருக்கும், ஒரு வேகமும் செய்யும். ஒரு தடவை இந்த காது வழியா கேட்டு அப்படி மனசுல ஏறினா மரண பரியந்தம் மறக்கப்படாது. அப்படி மனசுல பதியிருந்தா இந்த மாதிரி அற்புதமான அறிஞர்களுடைய உரையை கேட்கணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும். இப்போ புத்தகங்கள் நிலைத்து நிற்பதற்கு, இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்கு பெரும் பொங்காற்றுபவர் யாரு? படிப்பாளிகளா? படிப்பாளிகளா? நான் பேசிட்டே போனா பேசிட்டே இருப்பேன். இங்கே நாலு பேர் வந்திருக்காங்க, நீங்க அங்கே உட்கார்ந்துருக்கவங்க சில பேர் கேட்டி அவங்களை எப்படா பேச விடுவோம் அப்படின்னு. ஏன்னா அருமை ஐயா, அந்த மண்டபத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அப்பாத்துறை அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுக்கு சொல்லி இவரை ஏற்பாடு பண்ணுங்க, நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய மயன் நிறுவனம் என்னுடைய அத்தான் திருவாளர் ரமேஷ் ராஜா அவர்களும் பூதத்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லா பண்ணுவார். இப்ப நான் என் கடமையை ஒழுங்கா செஞ்சேனா அவருக்கு சந்தோஷம், இல்லைன்னா அறிமுகப்படுத்துறவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும், அப்பாத்துறை ஆசிரியருக்கும் கெட்ட பேர் வந்துடும், நம்முடைய மயன் எங்க அத்தான் ரமேஷ் ராஜா அவருக்கும் கெட்ட. அப்ப அவங்க நம்மளை அறிமுகப்படுத்துறாங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால நான் இந்த மட்டும் நிறுத்திருக்கேன். இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றுவோர் படிப்பாளிகளா? படைப்பாளிகளா? படைப்பாளிகளே என்று பேசுவதற்கு சாராத்தக்கர ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் அருமை சகோதரியார் திருமதி எஸ் ஜெயமேரி எம்எஸ்சி எம்ஏ எம்எட் எம்ஃபில் நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய படிச்சு தன்னுடைய பெயரை அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாமல் நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய அறிவையும் அலங்கரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாட்டி இப்போது படைப்பாளிகளே என்று பேசுகிறார். அவையோருக்கும் அருமை பெரியோருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றுபவர்கள் படைப்பாளிகள் என்ற அணியில் வாதிட வந்துள்ளேன். சங்ககாலம் தொடங்கி சமீப காலம் வரை இலக்கியங்கள் சாகாவரம் பெற்று நிலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றுபவர்கள் படைப்பாளிகளே, படைப்பாளிகள் மட்டுமே என்று வாதிட வந்துள்ளேன். முதல்ல நம்ம தொல்காப்பியத்தை பார்க்கலாம். தமிழ் மொழியில இன்னைக்கு கிடைத்துள்ள நூல்களில் முதல் நூல், முதன்மையான நூல், முழுமையான நூல், பழமையான நூல் இந்த தொல்காப்பியம். இத ஒப்புயர்வில்லா ஒழுக்க களஞ்சியம், பழந்தமிழ் மக்களின் வரலாற்று கண்ணாடி என்று புலவர் குழந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். தொல்காப்பியம் தமிழரின் உயிர் நூல் என்று தமிழறிஞர் வ சுப மாணிக்கம் அவர்கள் குறிப்பிடுவார். இந்த தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம்னு மூணு விதமாக இருக்குது. இந்த எழுத்து அதிகாரத்தில் தமிழ் எழுத்துக்களின் இலக்கியங்கள் வந்து கூறப்பட்டுள்ளது. சொல் அதிகாரத்தில் தமிழ் சொற்களின் இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த பொருள் அதிகாரத்தில் மக்களோட தமிழர்களோட வாழ்வியல் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. இந்த மூணுமே தமிழ் வரலாற்றை தமிழ் மக்களோட, தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் சொற்களோட இலக்கணங்களை இந்த தொல்காப்பியம் முழுமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. கிட்டத்தட்ட இந்த தொல்காப்பியம் எழுதப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தொல்காப்பியத்தை இயற்றினால தான் அந்த தொல்காப்பியருக்கு அந்த பெயரே வந்தது. அவரோட இயற்பெயர் என்னன்னு இதுவரைக்கும் அறியப்படவில்லை. ஆனாலும் அந்த தொல்காப்பியத்தின் மூலமாகவே அந்த படைப்பாளி தொல்காப்பியர் என்று இதுவரைக்கும் நம்மகிட்ட அறியப்படுகிறார். தொல்காப்பியம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் நிலைத்து நிற்பதற்கு முழுமையான முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொல்காப்பியத்தை படைத்த அந்த படைப்பாளியோட முழு திறமை தான். வாசிப்பவர்கள் இல்லை படிப்பவர்கள் காரணம் இல்லை என்பது என்னுடைய கூற்று. உலக பொதுமறையாம் திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா எக்காலத்துக்கும் என் நாட்டவருக்கும் ஏற்ற ஒரு படைப்பாக திருவள்ளுவர் தந்ததால்தான் இன்றும் அது நமக்கு நிலைத்து நிற்கிறது. மனோன்மணியத்தை எடுத்து பார்த்தோம்னா மனோன்மணியம் ஒரு சிறந்த செய்யுள் நாடகம். இதை எழுதின
சுந்தரமிழை என்ன பண்றாருன்னா, அந்த மனோன்மணியம் செய்யுள் நாடகத்துல அவரோட மொழி பற்று, அவரோட நாட்டு பற்று ரொம்ப அழகா அதுல வந்து தெரியும். இந்த மொழி பற்றும் நாட்டு பற்றும் தான் இந்த மனோன்மணியம் நாடகம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு பெரிய பங்காற்றுகிறது. ஒரு படைப்பாளியால் தான் ஒரு நல்ல படைப்பை தந்து தர முடியும். நல்ல படைப்பு இருந்தால்தான் படிப்பாளிகள் அதை வாசிக்க முடியும், பயன்படுத்த முடியும். எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, தமிழ் திருவள்ளுவர் விருது, மகாகவி பாரதியார் விருது, முத்தமிழ் காவலர் கியாபே விருது, அறிஞர் அண்ணா விருது, இந்த மாதிரி விருதுகள் எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த படைப்பாளிகளோட நல்ல படைப்பு, இலக்கிய தரம் வாய்ந்த அந்த படைப்புகளுக்காக வழங்கப்படுகிறதே தவிர, நான் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க இல்லை எத்தனை எவ்வளவு புக்ஸ் அது வந்து விற்கப்பட்டு இருக்கிறது, இதை பார்த்து எந்த விருதும் கொடுக்கப்படுறது இல்லை. அந்த படைப்பினுடைய தரத்தை பார்த்து தான் இத்தகைய விருதுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், சமூக இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாடக இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், இதுல இருந்து இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் இலக்கியங்கள்ல பல வகை உண்டு. தமிழருக்கு மட்டுமே அதிகம், தமிழ் அறிஞர்களுக்கு மட்டுமே அதிகம் தெரிந்த இந்த இலக்கிய வகைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நான்லாம் ஒரு அறிவியல் ஆசிரியர், அதனால எனக்கெல்லாம் ரொம்ப தமிழ்லாம் நிறைய எல்லாம் தெரியாது. ஆனா என்ன தைரியத்துல நடுவர் அவர்கள் என்ன கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக பணிபுரிந்தவள். அதற்கப்புறம் நான் வந்து சரட்டக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறேன். ஆனால் தமிழ் ஆர்வம் ரொம்ப உண்டு, நிறைய தமிழ் எழுதுவேன் வைப்பேன். ஆனால் அவருக்கு இலக்கிய நயமான இதுக்கு இதுக்கு என்ன அழைத்தாருன்னு தெரியல. ஆனாலும் நான் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன், ஏதாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக வேல்யூபிளாக சொல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். அந்த அவரோட நம்பிக்கையை பொதுவாக வீணடிக்கக்கூடாது. ஒரு படைப்பாளனோட திறமை வந்து எந்த அளவுக்கு அந்த படைப்புல வெளிப்பட்டு இருக்கோ அதுதான் அந்த வாசிப்பவர்களையும் சுவாரஸ்யமா வாசிக்க தூண்டும். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற ஆறுமுக நாவலர் இவரை வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் வந்து அவரை வந்து குறிப்பிடுவார். இப்படி வந்து அவர் அதாவது உரைநடைகளில் உரைநடை இலக்கியத்தின் தந்தை என்று அவர் போற்றப்படுகிறார் என்றால், அந்த உரைநடை இலக்கியத்திற்கு அவருடைய பங்கு எவ்வளவு இருக்கும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அப்படி ஒரு நல்ல படைப்புகளை அவர் தந்ததால் தான் உரைநடை இலக்கியத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். நல்ல படைப்புகளாக இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல அந்த படைப்பாளிகளின் மூலமாக அந்த படைப்புகள் இன்னைக்கும் நிலைச்சு நிற்குது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தன்னோட முதல் நூலுக்கு பெற்ற முதல் நூல் இல்லை தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்கு பெற்ற அந்த விருது. அது மாதிரி தமிழே உலக பொது மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று நிரூபித்தவர், தமிழே உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று நிரூபித்தவர் தேவநேய பாவலர். இவரை இன்னொரு சொல்லுவாங்க மொழி ஞாயிறு என்றும் இவர் இன்னொரு அடைமொழியால் அழைக்கப்படுவார். இவர்கள் படைத்த படைப்புகள் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று நிலைத்து நிற்கிறது. தென்னாட்டு பெர்னார்ட் ஷா, நம்ம அண்ணாவை செல்லம்மா அப்படின்னு சொல்லுவோம், இப்படி அவர் வந்து தென்னாட்டு பெர்னாஷான அண்ணாவை அழைத்தவர் கல்கி. அவருடைய ஓரிரவு, வேலைக்காரி போன புதினங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கும் நிலைக்கிய தரம் வாய்ந்ததாக நிலைத்து நிற்குன்னா அதற்கு காரணம் அந்த படைப்பாளியினுடைய படைப்பாற்றல் திறன்தான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று குறிப்பிடுவார் பாரதிதாசன். தமிழுக்கு தமிழ் இலக்கியத்திற்கு பெருந்தொண்டாற்றியவர் பாரதி. பாரதியின் படைப்புகளில் காணப்படுகிற விடுதலை உணர்வு, பாரதிதாசன் படைப்புகளில் காணப்படுகிற சமய உணர்வு, இதுதான் அந்த படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு பெரும் பங்காற்றுகிறது. அந்தந்த காலகட்டத்திற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்தந்த காலகட்டத்திற்கு அந்த வாழ்வியல் முறைகளை, அந்தந்த காலகட்டத்தில் நடைபெறுகிற சமூக நிகழ்வுகளை தன்னுடைய இலக்கியங்களில் பதிவு செய்ததன் மூலமாக அந்த படைப்புகளுக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. வாசிப்பவர்கள் மட்டுமே காரணமாக இருந்திருந்தால் அந்த படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்க முடியாது. இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய டெஃபினிஷன்லாம் இருக்கு.
ஆனா அதுல ஒரு இதா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கற்பனையை முதன்மையாக கொண்ட ஒரு அறிவு பாதை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடந்து போன காலத்தை நாம வாழ்றதுக்கும் எதிர்காலத்தை நாம போய் சென்று சேர்வதற்கும் உதவுவது இலக்கியங்கள். கற்பனை கலக்காமல் ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்றதுக்கு பேரு வாழ்க்கை வரலாற்றை சொல்றது ஒரு தனிமையான ஒரு கலை, ஒரு தனித்த கலை, தனித்திறமை வேண்டும் அதுக்கு. இதுல ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசாமு வரதராசனார் போன்றவர்கள்லாம் இந்த வாழ்க்கை வரலாறுகளை சுவைப்பட திறம்பட விளக்கி இருப்பாரு. அந்த வரலாற்று காரியங்கள் காவியங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் அவர்களுடைய அந்த மொழி திறனால் மட்டுமே தான் அந்த படைப்பை இந்த வரைக்கும் நிலைத்து நிற்க செய்திருக்க முடியும். தன் வரலாறு கூறுதல் மூலமாக, சுய சரிதைகளின் மூலமாக, பாபுசி, அகிலன், பாரதி, பாரதிதாசனார், மாபோசி இன்னும் எத்தனையோ படைப்பாளிகள் தங்களுடைய சுய சரிதைகளை இலக்கியங்களாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த இலக்கியங்கள் இன்னைக்கும் தரம் வாய்ந்ததாக மக்கள் மத்தியிலே பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. பயண இலக்கியங்கள், நிறைய பயண இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை இலக்கியங்களாக படைத்திருப்பது இன்னைக்கும் நமக்கு அந்த இடத்திற்கு சென்று வந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இது இந்த இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் அந்த மொழி திறமையினால், அவர்களுடைய படைப்பாற்றல் திறனால். மூவாத்தி, ஜானகி ராமன் போன்றவர்கள் பயண இலக்கியங்களில் மிகவும் சிறந்தவர்கள். கடித இலக்கியங்கள், இதுவும் படைப்பாற்றல் படைப்பாளிகளுடைய அதாவது ஒரு படைப்பு வந்து நிலைத்து நிற்பதற்கு படைப்பாளிகள் தான் பெரும்பகு ஆற்றுகிறார்கள் என்பதற்கு முக்கியமான உதாரணமாக திகழ்வது இந்த கடித இலக்கியங்கள் சொல்லலாம். அண்ணா, அறிஞர் அண்ணா தம்பிக்கு என்ற தலைப்பில் எழுதிய கடிதங்கள், நம்ம கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு என்று முரசொலியில் எழுதி வந்த கடிதங்கள் எல்லாம் மிகவும் பிரபலமானவை. இதெல்லாம் இலக்கிய தரம் மிக்கவை. இன்னைக்கும் அந்த இலக்கியக்கு தரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதை பற்றி நாம் ஒவ்வொரு தடவையும் பேசுகிறோம். கலைஞர் வரும்போது, கலைஞர் ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு உடனடியாக எது ஞாபகம் வரும் என்றால் உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்கள் ஞாபகம் வரும். அவருடைய புதினங்கள், நாடகங்கள் அநேகம் நமக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் படைப்பாளிகளால் தான் அந்த படைப்புகளை நிலைத்து நிற்க செய்ய முடியும். பத்திரிகைகள் வாயிலாக இதழ்கள், இந்த இதழ்கள் அதாவது இந்த பத்திரிகை துறையில் சொன்னோன்னா அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பது பத்திரிகை துறை. ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாரதிதாசன் பத்திரிகையை பற்றி சொல்லுவார். தின இதழ்கள், மாத இதழ்கள், வார இதழ்கள், இலக்கியம் இதழ்கள், மகளிர் இதழ்கள், சிறுவர் இதழ்கள், கவிதை இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இந்த இதழ்களிலுமே வந்து நிறைய கட்டுரைகள், நிறைய சிறுகதைகள், நிறைய புதினங்கள் இதெல்லாம் வந்து இலக்கிய தரம் வாய்ந்த படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த படைப்புகளின் மூலமாக இலக்கியங்கள் இன்றும் நிலைத்து வருகிறது. வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்காக படைப்பாளிகள் பெரும் பங்காற்றி வருகின்றனர். உலக அதிசயங்களை நம்ம வந்து பார்க்குறோம், உலக அதிசயங்கள் 7. இந்த உலக அதிசயங்கள் புகழ் பெற்று இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு போகிற பார்வையாளர்களால் மட்டுமல்ல, அந்த உலக அதிசயங்கள் வந்து அது படைப்பு நல்லதாக இருந்ததால் தான் இன்றும் வந்து அது நிலைத்து நிற்கிறது. படைப்பாளிகள் இல்லை என்றால் படைப்புகள் இலக்கியங்களே இல்லை என்று சொல்லலாம். இலக்கியங்கள் இல்லைனா படிப்பவர்கள் எங்கு வர முடியும்? சமையல்காரன் நல்லா சமைச்சாதான் அந்த சாப்பாடு நல்லா இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். அப்போ இலக்கியங்கள் தரமுள்ளதா, நல்ல இலக்கியங்கள் படைக்கின்ற படைப்பாளிகளால் தான் அந்த படைப்பு நிலைத்து நிற்க முடியுமே ஒழிய படிப்பவர்களால் அல்ல என்று கூறி, இலக்கியம் நிலைத்து நிற்பதற்கு பெரிதும் பங்காற்றுபவர்கள் படைப்பாளிகளே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு உணவு வந்து சுவையாக இருந்தால்தான், தரமாக இருந்தால்தான் அந்த உணவு வந்து எல்லோரும் போற்றக்கூடிய விதத்தில் இருக்கும். அந்த சமையல்காரனை எல்லாரும் பெருமையாக பேசுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்றவங்களும் அதை ரசித்து ருசித்து சாப்பிடணும். சாம்பார் நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது, வத்த குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு ருசித்து சாப்பிட்டா தான் ஆக்கி போடுறவங்க விதவிதமாக நவநவமாக ஆக்கி போடணும்னு தோணும். ஆனாலும் அவருடைய கருத்தை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்கிறது. இப்போது இந்த படிப்பாளிகளே என்கிற அணியிலிருந்து அந்த அணியினுடைய தலைவர் முனைவர் அந்தோணிராஜ் அவர்கள்
இலக்கியங்கள் நிலைத்து நிற்பதற்கு பெரும்பங்காற்றுவோர் படிப்பாளிகளே என்று அரிய கருத்துக்களை தர வருகிறார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழுக்கு வணக்கம். இன்று திருநெல்வேலியிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நடுவர்களில் மிக முக்கியமான ஒரு நடுவராக வளர்ச்சி அடைந்த திரு ராமபூதத்தானவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் அருவி போல் மிக அழகான ஒரு சொல்லெடுத்து தமிழை வளர்த்தெடுத்த மனவை தமிழ் மாணிக்கம் அவர்களுக்கும், திரு மதியழகன் அவர்களுக்கும், தோழர்கள் சரவணகுமார் அவர்களுக்கும், ஜூட் அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இலக்கியங்கள் நிலைத்து படைப்பாளர்களாலா அல்லது படிப்பவர்களாலா? ஒரு இலக்கியம் எங்க மாமா சுப்பிரமணியன் மாமா அவர்கள் வருகைக்கு வந்திருக்காரு. நீங்க எப்பவும் பாத்தீங்கன்னா அவர் மோட்டர் பைக்ல அவருடைய அந்த இருசக்கர வாகனத்துல அந்த பெட்டியில பாத்தீங்கன்னா வார இதழ், மாத இதழ், தினமும் ஒரு நாளைக்கு 5 பத்திரிகை படிப்பார். எல்லா பத்திரிகையும் படிச்சுடுவார். நாம் படிக்கணும்னு தேவையில்லை. முக்கியமான செய்திகள் இன்னைக்கு என்ன இருக்கு மாமா கேட்டா சொல்லிடுவார். அதே மாதிரி நம்முடைய சரவணகுமார் ஐயா அவர்கள் சொன்னீங்களே, முனைவர் சரவணகுமார் அவரும் ஒரு நல்ல வாசிப்பாளர். எந்த ஒரு இலக்கியத்தில் நமக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் ஐயாவுக்கு ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் தகவல்களை தருவார். அப்போ படிக்க போய் தான் அந்த செய்திகள் நமக்கு வருது. வெறும் புத்தகங்கள் மட்டும் படைப்பாளர்கள் படைச்சு வச்சிருந்தா போதுமா, படிக்க வேண்டாமா? ஆமா, இலக்கியம் நிலைத்து நிற்பது படைப்பவர்களால் அப்படின்னா, அவங்க அதை எழுதி முடிச்சு தான் வீட்டு பெட்டியில நான் ஒரு இலக்கியத்தை படைச்சிட்டேன், எனக்கு அது மிகுந்த சந்தோஷம் தருது அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அந்த இலக்கியம் மக்களால் பேசப்படுமா அல்லது மக்களால் புகழடையப்படுமா? இப்ப திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்கிறார், அது அவரோடு முடிஞ்சு போயிருந்துச்சுன்னு வைங்க, இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போமா? படிப்பவர்களால் தான் இலக்கியம் நிலை பெற்று வாழ்கிறது. திருக்குறள் படிக்கணும்ல? ஆமா, இப்ப திருக்குறள் கூட போட்டிக்காக தான் படிக்கிறான். திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, பாரதிதாசன் பாடல்கள் ஒப்பித்தல் போட்டி, ஆங்காங்கே சில தமிழ் இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மாணவர்கள் படிக்கிறாங்க தவிர தேர்வுக்காகவும் போட்டிக்காகவும் படிக்கிற வழக்கம் தான். வகுப்புல கேட்ட செல்வத்துள் செல்வம் அப்படிங்க ஒரு பேர் இருந்து திருமணம் செல்வம். அப்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் அவன் மண்டைக்குள்ள புகுந்திருக்கு இப்போ இல்லையா? செல்வத்துள் செல்வம், செருச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. திருக்குறள் பெருமா அவர்களும் அவர்களுடைய கணவர் அவர்களும் வந்திருக்காங்க. திருக்குறளை வளர்ப்பதற்கு, திருக்குறளை படிக்க வைப்பதற்கு அந்த பாடு பண்ணாங்க. வீடுகளில் குழந்தைகளை அழைத்து திருக்குறள் சொன்னா உடனே பரிசு கொடுக்குறாங்க நம்ம அம்மா திருக்குறள் பெருமா அவர்கள். அந்த மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் இன்னைக்கு தமிழை வாழ வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த காலத்துல கூட திருக்குறளை படிக்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர திருவள்ளுவரை போய் பார்க்கணும்னு பெருசா நினைக்கிறது இல்ல. சிறப்பதிகாரம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், இலங்கை வாணிகள் எப்படி இருப்பான்னு நம்ம பெரிய அளவுக்கு அதை கற்பனை பண்றது இல்ல. அந்த இலக்கிய சுவையை தான் நம்ம ரசிக்கிறோம். அப்ப அந்த திருக்குறளும் இலக்கியமும் இன்னைக்கு இருக்கிற யூனிவர்சிட்டி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறள் தெரிகிறது, சிறப்பதிகாரம் தெரிகிறது அப்படின்னா, அதை பாடத்திட்டத்தை வச்சு ஆசிரியர் படிச்சு காட்டி அதை மாணவர்கள் படிக்க வைக்கிறதுனால தான் தெரிய தவிர, மற்றபடி வெறும் படைப்பாளர் மட்டும் வளர்ந்துடாதியா? இன்னைக்கு மறுவாசிப்பு இலக்கியத்துல பேசிட்டு இருக்கோம். அமைப்பியல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு இலக்கியம் படிச்சு முடிச்ச உடனே அந்த படைத்தவன் இறந்து போய் விடுகிறான். அதான் இன்னைக்குள்ள கோட்பாடு, படைச்சவனோட வேலை அதை படிச்சு வெளியிடுறதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சிறப்பதிகாரம் ஒரு புக்கியா, ஆனா சிறப்பதிகாரத்தை பத்தி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு. சிறப்பதிகாரத்தை பத்தி இன்னைக்கு திருக்குறள் ஒரு புத்தகம் தான், ஆனா திருக்குறளை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு. எப்படி? திருக்குறள் பல பேர்களால் பல விதங்களில் வாசிக்கப்படுகிறது. அந்த வாசிக்கப்படுது, எழுதப்படுகிறது, திறனாய்வு செய்யப்படுகிறது. அதனால அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ஒரு இலக்கியம் நடைபெற்று நிற்பதற்கு முக்கியமான காரணம் அது பல பேர் கையிலால் வாசிக்கப்படுவதனாலதையா? ஊவே சாமிநாதையர் என்ன தேடு தேடினாரு? தமிழ் தாத்தா எத்தனை ஓலைச்சூழலை ஊர் ஊரா அடைஞ்சு நம்ம திருநெல்வேலி முதற்கொண்டு எல்லா ஊர்லயும் அடைஞ்சாரு. சிறப்பதிகாரத்தை தேடி அடைகிறாரு. அப்போ ஒரு புலவர்கிட்ட கேட்கிறாரு, சிறப்பதிகாரங்கிற ஓலைச்சூடி ஒன்று இருக்காரு, அவர் அந்த பேரு தப்ப
அப்பா தெரியல, சிவப்பதிகாரம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவர் தெரியாம சொல்றாரு. அந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க காரணமாக இருந்தார் தமிழ் தாத்தா. அச்சு இயற்றினார், அச்சியந்திரம் வந்தோடனே மக்கள் நிறையவே வாசிச்சாங்க. வாசிப்பு பழக்கம் வந்தோடனேதான் எல்லா இலக்கியமும் மக்கள் மனதில பதிய ஆரம்பிச்சதே தவிர வெறும் படைப்பாளர்கள் மட்டுமே கிடையாது. ஐயா ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். அப்ப வாசிப்பவர்கள் என்னன்னா படைப்பாளர்களுடைய படைப்பு வந்து குழந்தைக்குள்ளிட்ட விளக்கு போல இருந்திருக்கும். ஆமா, அது குன்றின் மேலிட்ட விளக்கு போல அது ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால். ஆமா, படிப்பாளிகள் நிறைய படிச்சா படிக்கணும். இன்னைக்கு எதுக்கு புத்தகத்துக்கு நான் போடுது, எதுக்கு இத்தனை புத்தகங்கள் வச்சுட்டு இத்தனை பேர் வாங்குறாங்க வாசிக்க தானே, எதுக்கு? சரி, இதே புத்தகத்துக்கு ஒரு காட்டுக்குள்ள போட முடியுமா? பாளையங்கோட்டை சிட்டியில போட்டிருக்கீங்க, என்ன விற்கணும்? அதுவும் ஒரு சரக்கு தான், புத்தகமும் ஒரு சரக்கு தான், அது வித்துதான் ஆகணும். மளிகை கடை ஊருக்குள்ளதான் வைப்போம், எவ்வளவு காடு தேசத்துல வைக்கிறது இல்ல. காரணம், படைப்பாளி என்பவன் வந்து அதை பார்வைக்கு விடும்பொழுது அந்த புத்தகமே ஒரு புது பொலிவு பெறுகிறது. ஐயா, தமிழ் வாணன் ஒரு பதிப்பத்தம், தமிழ் வாணன் திருவாவுக்கரசு ஜெல் ஜெல் பதிப்பகம்னு ஒரு பதிப்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பதிகத்தை ஆரம்பிச்சு அல்வா துண்டு ஒரு இதழ் போடுறாங்க, பேரை பாருங்க, அல்வா துண்டு. இந்த இதழ போட்டு விக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, புத்தகம் வித்த பாடு இல்ல, விக்கவே இல்ல. கடைசி என்ன செய்யும், புத்தகம் அடிச்சு வச்சு பல நூத்துக்கணக்கான புத்தகம் இருக்கு. ஒன்னே ஒரு ஐடியா பண்ற தமிழ் வாணன் நேர அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டார், புத்தகத்தையும் போட்டார். போட்டுட்டு மறுநாள் ஒரு விளம்பரம் செய்யறார், நான் திருச்சியில் பதிப்பகம் மூலமாக வெளியிட்ட அல்வா துண்டு புத்தகங்கள் அனைத்து வித்து விட்டன, இப்பொழுது இரண்டாம் பதிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்து இரண்டாம் பதிப்பு போட்டார், அவ்வளவு புத்தகம் வித்துட்டு. முதல் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, அவர் அவ்வளோத்தையும் கிணத்துல போட்டுட்டு அவ்வளோ வித்துட்டு, இப்போ ரெண்டாம் பதிப்பு போட்டோடனே அவ்வளோ வித்துக்கிட்டு. ஐயா, நான் ஒன்னே ஒன்று கேட்டேன், இன்னைக்கு வந்து வருஷம் வருஷம் கல்கி வந்து கூவி கூவி ஏன் என் பொன்னியின் செல்வனை வாங்கிக்கோ, என் பொன்னியின் செல்வனை படிச்சுக்கோன்னு எதுவும் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காரா? அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் புத்தகத்துக்குள்ள நான் பொன்னியின் செல்வனை மூணு பாட்டு சேர்ந்து போட்டிருக்கோம், அஞ்சு பாட்டு சேர்ந்து போட்டிருக்கோம், இதை வந்து மளிகை சலுகை வேலையில் தாரோம் அப்படிலாம் ஏன் சொல்றாங்க? இன்னைக்கும் பொன்னியின் செல்வனை வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பொன்னியின் செல்வன் வாழ்ந்து இருக்குது. போன வாரம் கூட ஒரு நாடகம் போட்டாங்க பொன்னியின் செல்வன், சங்கீத சம்பவம் ஹவுஸ்ஃபுல், நானும் பேருந்தேன், அரங்கு நிறைந்த காட்சி. இன்னைக்கு அப்படி பேசிட்டு காரணம், ஆடியன்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. கல்கி மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் பொன்னியின் செல்வன் மறையவில்லை. உங்க ஆசிரியர் தான் முக்கியம் சொல்றாங்க ஐயா, தாலாட்டு பாட்டுக்கு யார் ஆசிரியர்? அது ஒரு வாய்ப்புல இலக்கியம் தானே, தாலாட்டு நாட்டுப்புற கதை, பாட்டி வளசுட்ட கதை எழுதுறது யாரு சார்? ஆனா இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, நாட்டார் பழமொழிக்கு யார் ஆசிரியர், குடிகளுக்கு யார் ஆசிரியர், அதெல்லாம் உருவாக்குறது யாருமே தெரியாது. என்ன வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? விவேக சிந்தாமணியே எழுதுறது யாருமே தெரியலையே, முக்குடர் யாருன்னு தெரியலையே, ஆனா இன்னைக்கு நிக்குத முக்குடர் பண்ணுக்கு ஆசிரியர் யாருமே தெரியாது. நூத்துக்கணக்கான நெல்மணிகளை பத்தியும் நூத்துக்கணக்கான மாடுகளை பற்றிய செய்திகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாடத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ் மாணவர்களுக்கு, அது ஆசிரியர் யாருன்னு இன்னைக்கு தெரியாது. வாய்மொழி பாடல்களை அம்மா, நான் எங்க வீட்டுல மூத்த மகன், தலைமகன், எனக்கு அடுத்தால மூணு பையங்க ஒரு பொண்ணு, எங்க அம்மா ரொம்ப படிச்சவ கிடையாது, ஆனா எங்க பாட்டுக்களை அம்மாவுக்கு அம்மா அவ தாலாட்டு பாடுனதை செல்வெளியில கேட்டு மனசுல பற்பிச்சு பாட்டு பாடுறான். அத்தோலம் தேக்கு மரம் அலைமோதும் காவேரி, பார்த்திருக்க நெல்வேலையும் பஞ்சம் நிற்கும் சோழ நாடு, தன்னாரன்னே தானே தன தன்னாரன்னே தானே, தன்னாரன்னே தானே தன தன்னாரன்னே தானே, எட்டேறு கட்டி இடத்தில் ஒரு யானை கட்டி, பத்தேறு கட்டி ஊழும் பாண்டியனார் சீமையில, தன்னானே தானே தன தன்னானே தானே, தன்னானே தானே தன தன்னானே தானே, கட்டி கதிர் காணும் கதிர் உலக்கு நெல் காணும் சொன்ன பொதி காணும் சோழராசா சீமையில. இப்படி அந்த பாட்டு நின்றுட்டே போ, இது எழுந்தது யாருன்னு தெரியல, இந்த பாட்டை எழுந்தது யாருன்னு தெரியல. ஆனா அந்த இலக்கியம் தரமாத்திரைனா அதை நிக்கிறது, அதையும் நம்ம பார்க்கணும் இல்ல. இப்ப யாரோ ஒருத்தங்க இந்த பாட்டை ஒருவேளை எழுதல, அது வாய்வழியா பாடின பாடல்கள், வரிவடிவம் இல்லாத பாடல்களா இருந்தாலும் அதுவும் தரமாக போய் தானே நம்ம பாடுவோம். சிந்திச்சு பாருங்க, சினிமா பாடல்களே பாருங்க, நல்ல பாடல்கள் இன்னைக்கும் நிலைத்து நிக்குது அப்படின்னா, நல்ல பாடல்கள் இல்லாதவரையும் நிலைத்து நிக்கிறா, எல்லாரும் கேட்கிறோம். சில பாட்டு வருது, ஏன் அதுக்கு பார்த்தா டும் கட்டிக்கிறதோ, அது போய் கப்சா உட்காம பாடுற கப்சா, அப்சொல்லு மாமியா, அது பக்கம் வாரியா, நல்லா அங்கு தோல் தப்பியுமா, கண்ணே ரங்கம்மா, இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா, என்ன இல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே ரங்கம்மா, மறைஞ்சிருக்கிற கைய பாருமா, ஏன் பிஞ்சுல பூ பூத்து காய் காத்த
குடிக்கிறாச்ச படமே திணிச்சு வாக்கடமே திணிச்சு மொய்யா படமே காலாக்கு தோல் தப்பிமா கண்ணே ரங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா அதனு திருப்பி பாக்குறதுக்கு தினத்தஞ்சி பேப்பர் ஐயா திருப்பி பாக்குறதுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னைக்கு நிக்குதா? ஆனா தரமான பாடல்கள் என்னைக்கும் நிக்குது இல்லையா? ஆறு மனம் யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு என்ன ஆசை கோபம் கனவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னா இல்லையா? கோயில் முழுவதும் கண்டேன் உயர் கோவலன் ஏறிக்கண்டேன் தேவாலி தேவனை நான் தேடியும் கண்டிலனே உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் கண்பாயாகில் கோயில் உள்ளேயும் கண்பாயடின்னு கவிமணி பாடணும். தெய்வம் வேற எங்கேயா இருக்கு? திருவள்ளுவன் சொன்னார பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். திமு ராஜேந்திர ஐயா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாலு பேர் அவரை பத்தி பேசுறாங்கன்னா அவர் தான் தெய்வம். அவருக்கு அறிவு கிடையாது ஒரு நாளும் உடலால் அழிந்தாலும் அவருடைய அவர் செய்த நல்ல செயல்களால என்னைக்கு நிற்பார்? தன் வீடு தன் பெண்டு தன் வீட்டை சோறு வீட்டை பயந்து தானும் தன்போன் சின்னதாக கடுகு போல உள்ளம் வந்தோன் பெருவோருக்கும் பயணத்தை சிறிய வேணும்னு பரிகாசப்பாங்க. அப்ப தனக்கு இல்லாம பிறருக்காக வாழ்வதற்கு இந்த உலகத்தால் ஒரு நாள் மறக்கப்படுவதில்லை. இப்ப எங்க தாத்தா எங்க தாத்தா எனக்கு தெரியும் எங்க அப்பா பேரு ராமசுந்தரம் எங்க ராமசுந்தரத்துக்கு அப்பா பேரு பூதத்தா பூதத்தானுக்கு அப்பா பேரு சந்தனம் இந்த சந்தனத்துக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரை நமக்கு தெரியுது கனியன் பூங்குன்றன நமக்கு தெரியுது யாரும் ஊரே யாவரும் தீரும் நன்றும் பிறர்தர வாரா ஐநா சபையை எழுதி வச்சிருக்கா சாதாரணமா எழுதி வைப்பானா அவருடைய மனைவி ஒரே நண்பன் மட்டும்தான் திருவனந்தபுரத்தில் சாகும் போது எவ்வளவு சங்கடப்பட்டு செத்தாரு தெரியும். என்ன உள்ள கஷ்டப்பட்டு ஒரு நாள் பால் வாங்கிட்டு வராரு ஒரு மிதிவண்டி ஒரு மிதிவண்டிக்காரன் வந்து அவர் மேல மோதிட்டான் மோதிட்டு சொல்லியிருக்கான் ஐயா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கான். உடம்பதான் காயம் கீழே தள்ளி போட்டான் உடம்பதான் ரத்த காயம் ஆனாலும் அவரு அந்த ரத்த காயம் ஏற்பட்ட அந்த சோகமான சூழ்நிலையில கூட அவங்க சொன்னாராம் மன்னிப்பு என்பது தமிழ் சொல் கிடையாது. இன்னைக்கு சினிமாவில் சொல்றாங்க ஓ தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அட தூசு பேர மன்னிப்புங்கிற வார்த்தையே தமிழ்ல கிடையாது மடையா தெரியாமதான் நிறைய பேர் அதெல்லாம் வசனமா எழுதி நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்காங்களோ மூளையில முழுமுழைச்ச முட்டாள் இருந்து எங்க அண்ணன் சம்பத்து சொல்லுவாரு அவங்க அப்ப அந்த வார்த்தைகள் சரியா தெரியாம மன்னிப்பு மன்னிப்புங்கிறது தமிழ் சொல்லவே கிடையாது. அப்புறம் நம்ம ஆளு என்ன சொல்வாரு நம்ம தேவனையா பாவ என்ன சொல்வாரு இந்த மாதிரி மன்னிப்புன்னு சொல்லாத பொறுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லு பொறுத்துக்கொள்ளுங்க. தமிழ்ல நாலு வார்த்தை நம்ம வாயிலிருந்து அடிக்கடி வரணுமா வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி பொறுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாலு வார்த்தைகளை அடிக்கடி யார் சொல்றானோ அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கும். திருவள்ளுவர் சொன்னார் இனிய உழவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்துருக்குன்னார். நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை பேசுங்கடா ஏண்டா கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசுறீங்க பிறருடைய மனதை புண்படுத்தப்படா நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சினார் திருவள்ளுவர். ஒருத்தனை செஞ்சு வச்சிருக்கா இன்னொருத்தனை செஞ்சிடப்படாது இழிவுபடுத்தப்படாதுன்னார். ஒப்படும்போது சற்று குறைவாக இருக்கலாம் உயிர் மையோ அல்லது தீராணியோ ஆனால்
வாசகரை வைத்தே மையப்பட்டுதான் இன்னைக்கு இந்த ஜனநாயக வித்து தீர்த்திட்டு இருக்கு. ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஒரு நூலகம்னா ஒரு 100 பேர் போவாங்க, அந்த 100 பேர் வாசிப்பாங்க, அந்த வாசிப்பினால் அந்த புத்தகம் வளரும், அதனால சிறைச்சாலை மூடப்படும். அதனால இலக்கியங்கள் சரி, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி, எழுதுறவங்களை விட எழுதுறவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்காமீங்க, அந்த டைரக்டர் படம் எடுத்து முடிகிற வரைக்கும் அவங்க வேலை சினிமா எப்பயா வெற்றி பெறுவோம்? நிறைய பேர் சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கணையா, அப்போதான் அந்த சினிமாவே வெற்றி பெறுவோம். என்ன தரமான சினிமாவாக இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கணையா, பார்த்தா தான் அந்த சினிமாவுக்கு பெருமை. அது பெரிய கட்டிக்கார சினிமாவாக இருந்து எவனுமே பார்க்கலனா அது என்ன பெருமை அப்படின்னு சொல்லி அழகாக பேசினார் நம்முடைய பேராசிரியர் அந்தோணி ராஜ் அவர்கள். இப்போது இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக படைப்பாளிகளே இந்த அணியிலிருந்து அருமை சகோதரியார் முனைவர் சகாய சோபியா எம்ஏ எம்ஃபில் எம்எட் பிஹெச்டி நிறைய படிச்சிருக்காங்க. உள்ளபடியே குறைவாக படித்தேன்னா நான் நடுவராக இருக்கேன். அது என்ன காரணம்னா நமக்கு இப்போ சனி உச்சத்தில் இருக்கான். ஆமாம், அதான் ஃபிட்டிங் வேறு ஒன்றும் இல்லை. வாங்க. அவையோருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கொள்கிறேன். நடுவரையா அவர்களே, எதிரணியிலிருந்து தலைவர் வந்து பேசுறாரு. அவர் அறிஞ்சோ அறியாமலோ இந்த அணிக்கு அவ்வளவு பாயிண்டே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதற்கு முன்னாடி படைப்பாளர்களை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, அருமையா கவியரசு தாகூர் சொல்லுவார், எரியும் தீபங்களே எரியாத தீபங்களையும் எரிய வைக்கின்றது. இதற்கு வேற எங்கேயும் நான் உதாரணம் தேடல. அந்த உட்கார்ந்து இதற்கு முந்தைய நிகழ்ச்சி காட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்க அமர்ந்திருந்த எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியனோடு பயணம் செய்த நம்முடைய மக்கள் வாசிப்பு இயக்கத்தினுடைய நிறுவனர் எழுத்தாளர் வீரபாலன் அவர்கள் சொன்னார், அவரோட பயணப்படும் பொழுது மலேசியா பயணப்படும் பொழுது எழுதி கொண்டே இருந்தார், அவரை கண்டு எனக்கும் எழுத வேண்டும் என்றே தோன்றியது என்று. ஒரு படைப்பாளர் இன்னொரு படைப்பாளரை உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்குத்தான் தாகூரினுடைய வரிகளை இங்கு நான் பதிவு செய்கிறேன். எரியும் தீபங்களே எரியாத தீபங்களையும் எரிய தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். கண்டிப்பா அடைந்த விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. ஆமா, இப்ப நான் கூட இப்போ நல்லா பேசணும்னா ஐயா பேசினார் அப்படி கொழுத்து விட்டுட்டு போயிட்டார். இந்த மேடை ஒரு இன்ஸ்பிரேஷன் தூண்டிட்டாரு. அப்ப நாம நல்லா பேசணும் அப்படிங்கறது அந்த ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆமா, அது மாதிரி ஒரு படைப்பு தரமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு எழுத்துக்கு வந்து இலக்குன்னு ஒண்ணு இருந்தாக்கா அது இலக்கியமாகவே படைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இலக்கியங்கள் அசைகள் கொண்டு ஆக்கப்படுவது அல்ல, தசைகளால் ஆக்கப்படுவது. அதனை உணர்ந்து கொள்ள எழுத்துக்கள் அசைகளால் ஆக்கப்படல, அது தசைகளால் ஆக்கப்படுகிறது. அதனால்தான் தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு தந்த பரிசுகளாக இன்று வரைக்கும் அப்பை மூதாட்டி முதற்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய புது கவிஞர்கள் வரிசையில் குட்டிரேவதி வரைக்கும் அனைத்து கவிதைகளும் நம்முடைய படைப்பாளர்களுடைய தரத்தை இன்னும் உயர்த்தக்கூடிய விதமாக நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு அந்த பரிசாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இலக்கியங்கள் எல்லாம் விளைத்து நிற்பதற்கு காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இலக்கியங்கள் தனி மனிதர்களுக்கான ஒழுக்கத்தை பேசுகிறது. தனி மனிதர்களுக்கான ஒழுக்கத்தோடு குடும்ப ஒழுக்கத்தையும் சமுதாய ஒழுக்கத்தையும் அரசியல் ஒழுக்கத்தையும் தொழில் ஒழுக்கத்தையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் பேசிக் கொண்டிருப்பதுதான் இலக்கியங்கள். அதனால் தான் இலக்கியங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றது. இப்போ நீங்க பேசும்போது கரெக்டா அந்த போஸ்ட் தையல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வராரு அப்படின்னா உங்க பேச்ச கேட்கிறாரு. ஏதோ ஒரு தேமதல தமிழ் எங்கேயோ இருந்து வருது. அவர் இந்த வழியா நடந்து போயிட்டு போய் உள்ள வராரு. அதாவது திருவள்ளுவர் சொல்வாரு, கேட்டால் கிழிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்போம் ஒழிவராம் சொல். கேட்கறதுனே கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப திமு ராஜேந்திர ஐயா உட்கார்ந்துருக்காருன்னா ஏன் மேல கொண்ட அன்பின் காரணமா? சமுதாய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஏன் வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையுமே இலக்கியங்கள்
இலக்கியங்கள் தான் படம் பிடித்து காட்டுகின்றது. அதனால இலக்கியங்கள் இன்னமும் தலைநிமிர் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். சீனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவன் மரணம் அடைவதற்கு முன் 10,000 நூல்களையாவது கற்றிருக்க வேண்டும், 10,000 மைல்களாவது நடந்திருக்க வேண்டும். படைப்பினுடைய தன்மை, படைப்பு இலக்கியங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்றதே பார்க்கலாம். ஏற்கனவே நம்முடைய எதிரணி தலைவர் பேசிட்டு போயிருக்கக்கூடிய சில செய்திகள்ல வீட்டுக்குள்ள இலக்கியம் படிக்கிறோம் நாங்க, இல்ல திருவள்ளுவரை தெரியாதா, திருவள்ளுவரை தேடி பார்க்கலையா, இளங்கோவடிகளை தேடி பார்க்கலையாங்கிறாங்க. திருவள்ளுவரை இளங்கோவடிகளையும் தேடி பார்க்காமலாம் நாங்க கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு 133 அடியில பிரம்மாண்டமான சிலையை நாங்க நீங்க வள்ளுவரை காலம் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அசைக்க முடியாத சிலை வள்ளுவரை, திருவள்ளுவர் தான் கக்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனு. அப்ப நிற்கன்னு எழுதினவரே விழுந்துடக்கூடாதுன்னுதான் திருவள்ளுவர் அப்படி 133 அடியில கம்பீரமா கடலுக்கு நடுவுல அந்த ஆயுள் பேரவையினுடைய சீர்கட்டையும் தாக்கி பிடிச்சு அவர் நிற்கிறா. கண்டிப்பா நான் சின்ன பார்த்தது வள்ளுவர் உட்கார்ந்து தான் பாத்துருக்கேன். உட்கார்ந்து பார்த்தனால என்னவோ இவரு மறந்துட்டாரு போல நிக்க விட்டு பாத்துருக்காப்புல, நிக்க விட்டதே இவரு பாக்கலன்னு நினைக்கிறேன். எதிரணி தலைவர் அவர்களே கன்னியாகுமரியில போய் பாருங்க, திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய உருவமா நிக்கிறார் அப்படின்னு. படைத்தவர் இறந்தாலும் படைப்புகள் நிலைத்து நிற்கும், படைப்புகளுக்கு இறப்பு என்பது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படைப்பினுடைய தரம் இருந்ததுனாலதான் படைப்புகள் அனைத்தும் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சார்பால் அச்சில் ஏற்றப்பட்டது. தரமிக்க படைப்புகள் அச்சிலே படைப்புகளுக்கான அவர் தேடி அழிஞ்சாரு. ஒண்ணுமே தரமில்லாத விஷயங்கள் கிடைக்கலாம அவர் அச்சிட்டாரு. கண்டிப்பா பொன்னியின் செல்வன் சிறுகதை கூட எழுதி ஒரு பத்திரிகைக்கு அனுப்பணும்னா தரந்தாதானே அதை வெளியிடுவாங்க. கண்டிப்பா பொன்னியினுடைய செல்வனுடைய படைப்பு சொன்னாங்க, அங்க உள்ள புத்தக கண்காட்சிக்குள்ள உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம். 5 புத்தகங்களாக 5 பகுதிகளாக அது பொன்னியின் செல்வன் நல்லபடியாக அச்சிடப்பட்டு இருந்தது. அதனுடைய தரம் தானே ஆண்டுகள் பல கழிந்தாலும் இன்னும் வரைக்கும் வாசகர்களால் விரும்பி ஆசிரியர்கள் உறுதி செய்யப்படுகிறது. நூலகம், ஒரு நூலகம் திறந்தால் சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்கிறார். சிறைச்சாலைகள் மூடப்படுவதற்கான காரணத்தை அவர் சரியாக இங்கு பதிவு பண்ணாமல் சொல்லிவிட்டார். சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது, சிறைச்சாலைகள் உருவாக்கப்படுவது குற்றவாளிகளை உள்ளே அனுப்புவதற்காக. குற்றவாளிகள் திருந்தி நல்ல மனிதர்களாக வெளியில வருவதற்கு காரணம் நூலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படைப்பினுடைய தரம் தான் அங்க பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனை எதிரணி தலைவர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை கூட படிக்க வைக்கிறாங்க. அதை மட்டும் இல்லாமல் படிப்பு பற்றியே பேச சொல்வார். மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும் என்ற படிப்பு தான் அனைத்திலுமே உன்னதமான படிப்பு. அப்ப அப்படிப்பட்ட படிப்பை தேடக்கூடியவர்கள் சிறந்த இலக்கியங்களை தேடி படிப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் உன்னதமான படிப்பினை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மனிதனுடைய ஆனந்தமான வாழ்விற்கும் கண்டிப்பாக இலக்கிய அறிவார்ந்து அவசியமாகிறது என்றே சொல்லலாம். இலக்கியங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கிறது. அவலங்களை எல்லாம் போக்கும் சிறந்த ஆசானாகவும் இருக்கிறது. மனித குலத்தின் வளர்ச்சி பாதையின் வழிகாட்டிகளாகவும் விளங்குகிறது. தலைமுறைகளுக்கெல்லாம் பயன்படும் தாரக மந்திரமாகவும் திகழ்கிறது. தோல்விகளை தடுக்கும் கேடயமாகவும் சூழ்ச்சிகளை வெல்லும் சேவகனாகவும் விளங்குகிறது இலக்கியங்கள். அதனால் இலக்கியங்கள் இழைத்து நிற்பது படைப்பாளர்களே என்று என்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்து கொண்டு ஈடு இணையற்ற இந்த இலக்கியங்களை படைக்கும் இமாலய பணியையும் இனிமையாக செய்யக்கூடிய படைப்பாளிகளால் தான் இலக்கியங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றன என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் இழைத்தவர்கள் அல்ல. நான் முந்தி நீ முந்தி தமிழுக்கு முந்து தமிழ்னு ஒரு பேருந்து அது மாதிரி சொற்கள் அவங்க வாயில இருந்து அப்படி முந்தி 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 சர்க்கரை பந்தல்ல தேன்மலை பொழிந்தது போல அழகா 3 பேர் பேசியிருக்காங்க. இப்போது நிறைவு பேச்சாளர் எங்கள் அருமை சகோதரியார், தூய சகோதரியார் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பணியாற்றக்கூடிய முனைவர் சர்மிளா எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள் வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, மேடைக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, என் போன்றோருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் வாசகர் பெருமக்களுக்கும் முதற்கனின் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். என் எதிரணியில் இருக்கும் இருவர்கள் பசி மயக்கத்தில் ஏதோ உளறிக்கொண்டு போய்விட்டார்கள், மன்னிக்கவும்.
நடுவரவர்களே, ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்றால் அது யாருக்காக? படைப்பாளருக்காகவா இல்ல படிப்பாளருக்காகவா? படைப்பாளரே படைச்சிட்டாங்க. அந்த விற்பதற்காக போடக்கூடிய இந்த ஒரு வணிக உத்தி தான் புத்தக திருவிழா என்று நான் கூறுவேன். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த இடத்தில் பதிவு செய்வேன். மணியன் அவர்கள் எழுதிய ரேகை என்ற நாவலினுடைய சாராம்சத்தை ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு ஒருவர் பேசினார். ஒரு 1/2 மணி நேரம் அதனுடைய சாராம்சத்தை கூறினார். அவர் கூறிவிட்டு அந்த மேடையில் அமர்ந்த உடனே அதோ இருக்கிற அந்த வாசகன் 1 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த வாசகரை வாசிக்க தூண்டும் வகையில் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரே. அதனால இந்த வாசகனை வாசிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோலாக அமைந்தது அந்த மேடை பேச்சு. அதனால சுப்ரபாரதி மணியன் ஐயாவுடைய அந்த ரேகை நாவல் விற்பனை ஆவதற்கு அந்த நூலை இங்க அறிமுகப்படுத்தி பேசிய பேராசிரியர் ராமபாண்டியன் ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஒரு நல்ல வாசகனும் படைப்பாளியாகிறான், ஒரு படைப்பாளியும் ஒரு படிப்பாளியாகிறான். எடுத்துக்காட்டுக்கு கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். அவர்கள் கூறும் பொழுது அண்ணா, பெரியார், கருணாநிதி இவர்களின் தமிழ் நடையாலும் சிந்தனையாலும் கவரப்பட்டு பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் அவர்களின் கவிதை நடையால் ஈர்க்கப்பட்டதால் தான் தான் 12 வயதிலேயே கவிதை எழுத முடிந்தது என்கின்ற கருத்தை வந்து அவர் கூறுகிறார் என்றால், அவர் இன்றைக்கு ஒரு கவிஞராக உருவாவதற்கு பெரிய காரணம் இந்த முன்னோர்கள் தான். எனவே ஒரு படைப்பாளன் யார் யாரோட சேர்ந்துட்டாங்களோ அவங்க குணம்தான் அவங்களுக்கு வரும். நம்ம ஐயா நம்முடைய மனைவி தமிழ் மாணிக்க ஐயா பேசும்போது நாங்களே எங்க திமுக ஐயாட்ட சொன்னேன், உங்க கட்சியில எல்லாருமே வைப்ப மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம யாரோட சேர்க்கிறோமோ அவர்களோட குணம் தான் நமக்கு வரும். அது மாதிரி அந்த பேச்சாற்றல இருந்து இந்த தலைவனுடைய வழியில அப்படியே வருது. அது மாதிரி அந்த தொண்டர்கள் எப்படி இருக்காங்க, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம் என்றெல்லாம் கூறப்படும் சிலப்பதிகாரத்தை முறையாக கற்றதனால் தான் ஈரோடு தமிழகன் அவர்கள் அழகாக அந்த காப்பியத்தை 3 வரியில் புதிதாக படைக்கிறார். வெண்முத்து பல்நகையால், கண்ணகையால், தன் கால்நகையால் கழுத்து நகை இழந்தது சிலப்பதிகாரம் என்று புதிதாக ஒரு கவிதை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பதே அந்த படைப்பு தான் என்கிறதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். அதை வாசித்ததால் தான் அவரால் ஒன்று படைக்க முடிந்தது. அருமையாக மனநூலாக சிவசிந்தாமணி வடித்துள்ளார். அதை ஜீவ போப் அவர்கள் வாசித்து கூறும் பொழுது தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே, ஒடிசியும் இதுவே என்று குறிப்பிடுகிறார் என்றால் அவர் அதை வாசித்ததால் தான் அதை வந்து கூற முடிந்தது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி வால்மீகி எழுதிய ராமாயணத்தை கம்பர் அதை கற்றதால் தான் நம் நாட்டு மரபுகளை உட்புகுத்தி அருமையாக ஒரு கம்ப ராமாயணத்தை படைக்கிறான். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, ஒரு நூலினுடைய பிரதியை அதாவது ஒத்த தன்மையினை வந்து பல இடத்திற்கு நகர்த்துபவன் தான் படிப்பாளன் அதாவது வாசகன். ஒரு சின்ன குறும்படம் இப்பொழுது வலைதளத்துல வந்தது, மோதி விளையாடு பாப்பா. அதனுடைய தலைப்பு சிவகார்த்திகேயன் சொல்லக்கூடிய நடிகை வந்து குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு அதை வந்து கொடுக்கிறார். அதாவது இன்னைக்கு வன்முறைகள் வந்து அதிகப்படியாக நிகழ்வதனால் ஒரு விழிப்புணர்வு ஒரு பிலிம். ஆனா என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது சொல்லிவிட்டு இறுதியில் வந்து பாரதியினுடைய கவிதை வந்து அதை முடிக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயக்கொள்ளலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயக்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
பார்ப்பான். இந்த பாரதி இன்றும் வாழ்கிறார் என்றால் அவரினுடைய வரியை அவரினுடைய கவிதையை இந்த இடத்தில் கையாண்டதுதான் அது சிறப்பு. அதுக்கு காரணம் அதை எழுதியவர் அதை இயக்கியவர் அந்த பாரதியினுடைய படைப்பை வாசித்ததால் மட்டும்தான் என்கிறது நான் முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாரதிதாசன் சொல்லும் பொழுது சொல்வார், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மனத்து வேக வேண்டும். அப்போ படி என்கிறது ஒரு படைப்பினை உருவாக்குவதற்கு கண்டிப்பாகவே படிப்பாளனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு படைப்பினை வந்து அவனால் உருவாக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இறுதியாக கடலினுடைய ஆழத்தில் அருமையான முத்தானது கிடைக்கிறது. ஆனால் கிடைத்த அந்த முத்தானது கடலுக்கு சொந்தமில்லை, அதை அணிந்து மாலையாக போட்டு அணிபவருக்கு தான் அந்த முத்து சொந்தம். சந்தனமானது மலை உச்சியில் கிடைக்கிறது, அது மலைக்கு சொந்தம் இல்லை, அதை பூசி மகிழ்பவருக்கு தான் சொந்தம். யாழில் பிறந்த இசையானது யாழுக்கு சொந்தம் இல்லை, அந்த யாழினுடைய இசையை கேட்டு மகிழ்பவருக்கு தான் சொந்தம். அதே மாதிரிதான் ஒரு படைப்பாளன் படைத்த பின்பு அவனது படைப்பு வந்து செத்து போய் விடுகிறார், அது அவனுக்கு சொந்தம் இல்லை. அந்த படைப்புக்கு உயிரோட்டம் கொடுப்பவர் யார் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான வாசகர் பெருமக்கள் மட்டும்தான் முடியும். எனவே ஒரு படைப்பாளியை மீண்டும் படைப்பாளியாக ஆகுவதற்கு படிப்பாளிதான் காரணம். வாசகர் இல்லாவிடில் நல்ல ஒரு படைப்பினை ஒரு படைப்பாளனால் கொணர முடியவே முடியாது. இன்று திறனாய்வு நூல்கள் எல்லாம் பெருகி இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்று சொல்லாச்சுன்னா வாசகராகி எங்களால் மட்டும்தான். அதனால வாசகராக அணிக்கு தீர்ப்பினை தந்து இனியும் பாட வைக்க வேண்டும் என்றால் அதுவும் எங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறி நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாலு பேரும் விதவிதமாக நவனமுமாக பேசி அவர்களை தக்க வைத்தார்கள், உங்களை சொக்க வைத்தார்கள், என்னை சிக்க வைத்தார்கள். இப்போ எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு தெரியாமல் நான் முடிச்சுருக்கேன். ஏன்னா படைப்பாளியா படிப்பாளியா, ஒரு படைப்பு தரமாக இருந்தால்தான் படிப்பாளி அதை படிப்பான். ஆனால் படிப்பாளி தொடர்ந்து படித்தால்தான் படைப்பாளி நிலைக்க முடியும். ஒரு பத்திரிகையில் ஒரு கதை ஒருத்தர் எழுதுறாருன்னா அதை படிச்சுட்டு நிறைய அந்த பிரதிகள் வித்தாதான் திரும்ப அந்த எழுத்தாளரை எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா நீ எழுதி கழித்து போகும் வீட்டில் படிப்பாங்க. அப்போ படைப்பும் தரமாக இருக்கணும், படிப்பாளிகள் அதை வாசிக்கணும், ஆனால் தரமாக இருந்தால் தான் படிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எல்லா விதமான கருத்தையும் சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதி ஒரு பாடல் எழுதினா, நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்துற்றார், வஞ்சனை பெய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார், அச்சமும் பேதிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாடி பெரிய ஊமை சனங்களின்னு பாட்டு எழுதுவார். கஞ்சி குடிப்பதற்கலார் அதன் காரணம் இவை என்ற அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சம் என்று நீதம் பரிதவிப்பார், உயிர் துடிதுடிப்பார், துஞ்சி மடிக்கிறாரே, இவர் துயர்களை தீர்க்க ஒரு வழி இல்லையேன்னு பாடுறது எழுவார். பட்டுக்கோட்டை இந்த பாட்டு படிச்சுட்டாரு எழுதினாரு, அதான் சொன்னாரு. பட்டுக்கோட்டை இந்த பாட்டை எடுத்து சொன்னாரு, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆட நின்று விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்தி நீளே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே தம்பி வெம்பிவிடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செடிகளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நீயும் எண்ணி பாருடா, நீ எண்ணி பாருடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீதர் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம் போடு நாம் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அப்படி எழுதினார்னா அதுல எத்தனை படைப்பாளருடைய படைப்பு உள்ள வந்து கிடக்கு பாருங்க. பாரதியாருடைய பாட்டு அங்க வருது,
இதே நேரத்தில் வள்ளுவர் சொல்வார், தீண்ட பொழுது பெரிய ஓக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாயும் பார். அதைத்தான் சொல்ல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீதர் மகிழ்ச்சின்னு பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் அது பிரதிபலிக்குன்னு சொன்னா, தரமான இலக்கிய அம்மா சொன்னாங்களே, தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கிற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்க முடியும். இன்னைக்கு பாரதியினுடைய படைப்பு நிற்கு நிலைத்து நிற்கு. தேடி சோழனிடம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறவான பல செயல்கள் செய்து நரைகூடி கிடப்பதும் எய்தி படும் கூற்றுக்கு இறையனப்பி மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி தரமாக எழுதினான். நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பல பேர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், சோழ திங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை பண்றோம் அவ்வளவுதான் இல்லையா. தேடி சோழனிடம் நின்று சும்மா வெட்டி கதை பேசி பொழுத போக்கி நம்மளும் கவலைப்பட்டு அடுத்தவனையும் கவலைப்பட வச்சு நம்மள்ட பல பேர் கிடைச்சதை வச்சு நிம்மதியா இருக்க மாட்டான், தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட மாட்டான். இப்போ எனக்கு ஒரு அருமையான ஆசிரியர் வேலை, ஐயாச்சாமி நடுநிலை பள்ளியில எங்க பெரியப்பாவுடைய ஆசீர்வாதத்துல ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருக்கும். அருமையடி பரமேஸ்வரன் ஐயா எங்க பள்ளியினுடைய தாளாளர் உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சதுனால நான் பல இடங்களில் போய் பேசுறேன். சில பள்ளிக்கூடத்துல வெளியே விட மாட்டாங்க, நீ பள்ளிக்கூடத்துல மட்டும் வாக்கியாரு வெளியே போகலாம்பாங்க இல்லையா. நிறைய நிர்வாகத்துல தனியார் பள்ளிகளில் நீ வெளியே ஏதாவது போய் பேசுறதா இருந்தா என்கிட்ட 24 மணி நேரத்துக்கு முன்னனி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னனுமதி வாங்கி போங்க, இடையில விட மாட்டுக்காங்க. அப்ப அப்படிலாம் இருந்தா நம்ம திறமை வளருமா இல்லையா. அப்போ நல்ல படைப்பாளிகள் கட்டாயம் தேவை. நல்ல படைப்பாளிகள் இருந்தாதான் நல்லவர்களை உருவாக்க முடியும். நல்ல வாசகர்கள் படிக்கிறாங்கன்னா படைப்பாளிகள் தரமா இருக்கிறோம். பாரதி எழுதுறான் இன்னைக்கு நிக்கு குழந்தைக்கு பாப்பாவுக்கு எழுதுறான, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாது பாப்பா, சின்ன சிறுகுருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. என்ன அழகா சொன்னாங்க, வண்டி இழுக்கும் குதிரை, வயலில் உழுது வரும் ஆடு, நம்மை அண்டி பிழைக்கிற ஆடு, இதை ஆதரிக்க வேண்டும் பாப்பா. இப்படி சொல்லணும்ல, சின்ன பிள்ளைக்கு கூட புரியுற மாதிரி, வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிடக்கும் பெரிய கடல் கண்டாய், இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. அந்த இலக்கியம் தரமாக விதமே பாரதி நம்ம மகாகவின்னு போற்றுதோம். சிந்திச்சு பாருங்க, இவங்க எல்லாம் சொன்னாங்க, கவிஞர் வைரமுத்து நான் அண்ணாவுடைய பேச்சை கேட்டேன், கலைஞருடைய பேச்சை கேட்டேன், திருவிக்காவோட பேச்சை கேட்டேன், அதனாலதான் நான் கவிஞர் ஆனேன்னு வைரமுத்து சொன்னதை இங்க பதிவு பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சில இலக்கியங்களை நான் படிச்சிருக்கேன், புறநானூரை எளிமைப்படுத்தி கொடுக்கிறாரு. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த செல்வி போலே பெருமூச்சு வாங்குகிறாய், ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடவேளை ஏற்படுத்தும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றாள் அந்த கிண்டலுக்கு பேருவான கிழக்கு தமிழச்சி. ஒரே வயசான கிழவி முதல் நாள் போர்ல என்ன செஞ்சுட்டா, கணவனை இழந்துட்டான். அடுத்த நாள் போர்ல தன்னுடைய மகனை அனுப்பிட்டு அந்த நாட்டுக்காக எதிரிகளை முறியடித்து நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு வாடான்னு சொல்லி பால்மன மாறாத பச்சிலம் குழந்தைய குளிப்பாட்டி வெந்நீர் ஆடையை உடுத்தி கையில வேலை கொடுத்து செல்க போலக்குன்னு அனுப்புறா. அது புறநானூரத்தில் வருது. கலைஞர் அதை எளிமைப்படுத்தி எழுதுறார். ஒரு அவன் அங்கே போராட்ட காலத்தில் செத்துட்டான். போராட்டத்தில் எதிரியை எடுத்து இறந்து போனான். அந்த செய்தியை சொல்றதுக்கு ஒரு வீரன் மாறான். அந்த தாயிட்ட வந்து சொல்லுதான், ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த செம்மி போலே பெருமூச்சு வாங்குகிறாய், ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படுத்தும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி. உடனே அவன் சொன்னானா, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன்மகன் கலக்கி என்றான். உடனே கிழவி சொன்னானா, தாயம் ஆடுகையில் காய்களை விட்டு வந்து களமும் அதுதான், காயம் மாறுவிலா இல்லை முதுகிலா கலச்சுவாய் என்றான். ஏ என் பிள்ளை அந்த நாட்டுக்காக செத்து போறத நான் சந்தோஷப்பட வேண்டா, காயம் மார்பில் வந்துச்சா, அவன் எதிரிய நேருக்கு நேரா ஏற்று நின்று மார்பிலே வேர் வாங்கி விழுப்புணோடு இறந்தானா, இல்ல புறமுதுக்கு காட்டி ஓடி செத்தானா, அதை சொல்லுடா. இதையெல்லாம் எளிமையாக பதிவு செய்கிறாரு. அதை படிக்கும்போது நமக்கும் கவிதை எழுதணும்னு தோணுது இல்லையா. நான் எவ்வளவு விஷயம் சிந்திட்டு பாருங்க, வைரமுத்தினுடைய கவிதைகள்லாம் சில பாக்குறோம், சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் என்ன ரத்தத்தினால் காதல் யுத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, என் கண்ணிருந்தால் வாசித்து போடி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பின் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காத
வாழாத நெஞ்சம், முற்றும் சொல்வதற்கு தமிழுக்கு பஞ்சம். உன்னென்று சொல் இல்லை, நில்லென்று கொள், வா என்று சொல் இல்லை, போ என்று கொள். நீ உன்னென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் எடுகாடு பக்கம். கூலத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியால் சுட்டவளும் நீதான், காதலுக்கு கண்கிறந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொந்தவளும் நீதான், பருவத்தின் தோட்டத்தில் முதிர்வும் நீதான், என் பாலைவனம் கண்டித்த முதல் மலையும் நீதான் அப்படின்னு கவிதை எழுதுறானா? படிச்சுட்டே இருக்கும் போல இல்லையா இல்லையா? ஒரு இலக்கியத்தை படிக்கும் போது இன்னும் மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு தோணுது. கல்யாணி ஒரு கவிதை எழுதுறாங்க, ஒரு சின்ன கவிதை தான், சின்ன கவிதை. கருப்பு வளையல் கையுடன் பொருத்தி புனிந்து வளைந்து பெருக்கி போனாள். கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி புனிந்து வளைந்து பெருக்கி போனாள், வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னு எழுதுனான். அந்த பொம்பளை எப்படிப்பட்டவா? கருப்பு வளைய போட்டுருக்கா. யாரு கருப்பு வளைய போடுவா? செவத்த பொம்பளை தான் கருப்பு வளைய போடுவோம். அத அந்த கருப்பு வளையல வச்சு சொல்லாம பாருங்க, செவத்த பொம்பளை அழகா இருக்கா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி, அனுஷ்கா மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை, உங்களுக்கு பிடிச்சவளை கற்பனை பண்ணிக்கோங்க. கருப்பு வளையை போட்டுக்கிட்டு புனிஞ்சு வளைஞ்சு பெருக்கி போறானா இந்த பையன். அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னு எழுதுறேன் ஐயா இல்லையா? அப்ப தரமான கவிதைகள் தானே இது. இதுல இதுல என்ன தரத்தை நீங்க கண்டிங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க இல்லையா? பிரமிழ் கவிதை. சிறையிலிருந்து பிரிந்த எதகொன்று காற்றின் தீராத பக்கத்தில் ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி சென்றதுன்னு எழுதுறான். அப்படி நறுக்குன்னு இன்னொரு கவிஞர் எழுதுறான், கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும், என்ன இதன் பெயர் என்றால் இலங்கை என்று சொல்லுகிறார். எப்படி சோகமே வடிவமா? வாழ்க்கையில இன்பத்தையே பார்க்காம நம்முடைய சொந்த தமிழர்களுடைய உடன்பரப்புகள் சிங்களர்களால் கொடுமைக்கு உள்ளாகி செத்து செத்து சின்னாபிடமாகி இருக்காங்களே, அந்த சோகத்தை எப்படி சொல்றான்? அந்த இலங்கையே கண்ணீர் துளி வடிவத்தில் இருக்கிறான். கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும், என்ன இதன் பெயர் என்றால் இலங்கை என்று சொல்லுகிறார் அப்படின்னு பதிவு செய்யறோம்னா இப்படி இருக்கணும். கவிதைன்னா அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா தானே அதை படிக்க முடியும். தெரிஞ்சு பாருங்க, கவிதையா இருந்தாலும் உரைநடையா இருந்தாலும் அப்படி இருப்பேன். பூம்புகார் படத்துல ஒரு பாட்டு பாருங்க, தப்பித்து வந்த அண்ணம்மா பாவம் தனியாக நின்றான் அம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தான் அம்மா, பாவம் தனியாக நின்றான் அம்மா, பொய் நெல்லை குச்சியே புங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டான் அம்மா என்று கதியற்று நின்றான் அம்மா. போகலை, கண்ணகியை விட்டுட்டு கற்புக்கடம் பூண்ட பொற்புடை செல்வி கண்ணகியை விட்டுட்டு மாதிரி கூட போறான். சரி, அங்கேயாவது போய் அவருக்காவது விசுவாசமா இருந்தானா? அங்கேயும் ஒரு பிள்ளைய, மணிமேகலைங்கிற பிள்ளைய அவளுக்கு கொடுத்துட்டு அவளை விட்டு பிரிஞ்சு சில பேர் ரெண்டு நக்கானா இருப்பான். ஆற்றுல ஒரு கால சேத்துல ஒரு கால வச்சு நிற்பான். அவனை நம்பி பழகக்கூடாது. அவன் ஒண்ணு கண்ணகிக்காவது விசுவாசமா இருந்துக்கணும், இல்ல மாதவிக்காவது அவன் விசுவாசமா இருந்துக்கணும். ரெண்டு பேருக்குமே விசுவாசமா இல்லாம கண்ணகியை கட்டி அம்போன்னு விட்டுட்டு அவ அறவோர் கழித்தலும் அந்தனர் ஒன்பதும் துறவோர் கழித்ததும் தொல்லோர் சிறப்பின் விழுந்ததில் கூடலும் இறந்த எண்ணெய் அவ புலம்பிட்டு கிடக்கா. அவளையும் விட்டுட்டு மாதவிட்ட போனே அஞ்சாவது போய் இருந்தேடா, அங்கேயும் இல்லை, அவளையும் விட்டுட்டு வந்துட்டான். அப்போ மனிதர்கள் பொதுவாக நம்ம ஒரு இடத்துல தவறு செய்வோம், தப்பு பண்ண இடத்துல தப்பிச்சு ஓடி வந்துடுவோம், தப்பே பண்ணாத இடத்துல மாட்டுவோம். அதாங்க இயற்கைங்கிறது, இயற்கை நம்ம அங்கதான் மாட்டோம் கொண்டு போய். ஒரு மனிதன் ஒரு இடத்துல தப்புனோம்னா தப்பு பண்ண இடத்துல தப்பிப்பான், ஆனா தப்பே பண்ணாத இடத்துல போய் இறைவன் என்ன செஞ்சுவான்? தண்டி தண்டனை கொடுப்பான். அது மாதிரி அவன் களவா குற்றவாளி, திருடன் என்று குற்றம், அவன் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுகிறான். மதுரையில அவன் எந்த தப்பு பண்ணல, அவன் கலவாங்கல, கலவா செய்யலாம், கலவு செய்யல, ஆனா கல்வன் என குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுகிறான். அப்பதான் ஒரு பாட்டு அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்ல வரும், தப்பித்து வந்தான் அம்மா பாவம் தனியாக நின்றான் அம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தான் அம்மா இன்று தனியாக நின்றான் அம்மா, பொய் நெல்லை குற்றியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டான் அம்மா இன்று கதையற்று நின்றான் அம்மா. எப்படி இலக்கியங்கள் எழுது நிச்சயமா நிச்சாரா? தரமான இலக்கியங்கள் தானே நம்ம மனசுல பதியுது. சிந்திச்சு பாருங்க, தரமான இலக்கியங்கள் தானே நம்ம மனசுல பதியுது. வேற ஏதாவது நம்ம மனசுல பதியுதா? சிந்திச்சு பாருங்க. தோழிமான் கதைன்னு வைரமுத்து ஒரு எழுதிப்பார், ஆத்தோரம் பூத்த மரம், ஆணை கட்டு மரம், ஆணை கட்டும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணலடியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிட்டார். எப்படி தோழிகள் ஒத்தி கொடுத்து பேசுகிறான். கருவாட்டு பானையில சிறுவாடு காசு எடுத்து கோணாறு கடலேடி குச்சி ஐஸ் ஒன்று வாங்கி
நீ திங்க நான் குடைக்க, நான் குடைக்க நீ திங்க, கரங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால கடிச்சு பங்கு போடு வேலையில வீதியில ரெண்டு துண்டு விழுந்துருச்சே நினைவுக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, வெள்ளி துருவல் போல வெள்ள மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீர் தொலைச்சு சூடு ஒப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுத, ஏங்கால பொலுசெடுத்து உனக்கு மாட்டிவிட்டு ஏவிட்டு நொக்குப்பட்ட ஏந்தி நினைவு இருக்கா, பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்ன பிசு பிசுப்பான பார்த்து நீ பயந்து என்னமோ ஏதோ சாகத்தான் போறமனு சத்தமிட்டு நீ கத்த, விடுவிருந்து நான் கொண்டு வந்து உன்னை வீடு சேர்த்த நினைவு இருக்கா, அந்த தோழிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையா ஒன்னா வாழ்ந்தோம், ஒரு தட்டுல சோறு தின்னோம், பிரியாம இருக்க பெரியது ஒரு திட்டம் போட்டோம், ஒரு ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டுல சக்கரத்தையா வாழ சம்மதிச்சோம், ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படி இருவேறு திசையானோம், இடிவிழுந்து ஓடானோம், தன்னில்லாத காட்டுக்கு தாய் கட்டி நான் போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துடுச்சு, ஆத்தோரம் பூத்த மரம், ஆணை கட்டும் குங்க மரம், போன வருஷத்து புயல் காலத்துல பொத்துன்னு விழுந்துருச்சு, அப்படி எழுதுவார் அந்த தோழிமார்களுடைய கதை. நமக்கு நிலைச்சிருக்கா இல்லையா? அப்ப நல்ல இலக்கியங்கள் தரமான இலக்கியங்கள் தான் வாசகர்களால் வாசிக்கப்படும், அதுதான் மனசுல நிற்கும், மட்டும் நிற்காது. இளைய சொன்னாங்க இவன் ஐயா சொன்னால நிறைய பேர் எவன் எழுதுனாங்களே தெரியல, இப்ப எழுதுனானாங்க முக்கியம், அந்த படைப்பு தரமா இருக்கா, படைப்பாளிக்கு ஒருத்தர் இல்லாமல படைப்பு வரும், சிந்திச்சு பாருங்க. விவேக சிந்தாமணின்னு ஒரு இது, விவேக சிந்தாமணியில ஒரு பெண்ணு தண்ணிக்கு போறா, தடாகத்துல தண்ணிக்கு போறா, குளம் கடகம்னா குளம், குளத்துல தண்ணிக்கு போறா, அந்த குளத்துல தாமரை மலர்கள் அழகா பூத்து சிரிக்குது, குளத்தோட கரையில அடர்ந்த நாவல் மரங்கள் அடர்ந்து நிக்குது, நாவல் பழங்கள் அப்படியே நிறைய பழுத்து கருகருன்னு தொங்குது, நிறைய விழுந்து கிடக்கு தரையில. இவ பாக்குறா ஒரு தாமரை மலர்ல கருப்பா நாவல் பழம் மாதிரியே ஒண்ணு கிடக்குது, இவ அதை கையில எடுத்து வச்சு பார்க்கா, அந்த பெண்ணு அழகான பெண்ணு, அவ கைவிரல்கள் தாமரை இதழ்கள் போலவே மென்மையா இருக்கு, இந்த வண்டுக்கு தெரியல தாமர மலர்ல இருந்து பொம்பளை கழிச்சு நம்ம வந்துட்டோம்னு வண்டுக்கு தெரியல, ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்று போல இருக்கு சுகமா இருக்கு, அப்படி அவ கையை தூக்கி வச்சு அப்படியே கிடக்கு உறங்கி கிடக்கு, அது தாமர மலர்ல தேனை குடிச்சிட்டு உறங்கி கிடந்திருக்கு அந்த வண்டு, இவன் நாவல் படம் தான் அதை கையில தூக்கிட்டான், இப்ப இவன் கையிலே அது கொஞ்ச நேரம் கிடந்து உறங்குது, திடீர்னு முடிச்சு பாக்குது அவன் முகம் பாக்குது, அவன் முகத்தை பாக்குது, அவன் முகம் எப்படி இருக்கிறான், நிலா மாதிரி இருக்கிறான், அப்படி வானத்துல வரக்கூடிய முழு நிலவு எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த பொண்ணோட முகம் இருக்குதான், உடனே அந்த வண்டு நினைச்சினா ஆஹா இரவு வந்துட்டே நம்ம பகல்லையே வந்தோம், நல்லா தேனை குடிச்சிட்டு உழைஞ்சிட்டோம், உண்ட மயக்கம் தொண்டை கொண்டுட்டு உழைஞ்சிட்டோம், இப்ப இரவு வந்து விட்டது, நிலவு வந்து விட்டது, இப்போ தாமரை மலருடைய இதழ்கள் மூடிடும், நம்ம உள்ள அகப்பட்டுக்கிடுவோம், அதனால பறந்து ஓடி போயிருந்து பட்டாளம் பறந்து ஓடிச்சான். அந்த விவேகசிந்தாமணி பாட்டுல எழுதலாம், தேன் நுகர் வந்து மதுதனை உண்டு திகங்கியே கிடந்ததை கண்டு தானதை சம்பு, சம்பு தான் நாவல், தானதை சம்புவின் கனி என்று எண்ணி தரங்கையில் எடுத்து முன் பார்த்தாள், வானூர் மதியம், மதியம்னா எனக்கு நிலவு, வானத்து நிலவு, வானூர் மதியம் வந்ததென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி வண்டு பயந்து போய் போனது வந்தோ பறந்ததோ பறந்தான் புதுமையோ இது என புகன்றாள். அப்ப எவன் எழுதுனதுன்னு தெரியலனாலும் நம்ம எடுத்து படிக்கிறோமா இல்லையா, சிந்திச்சு பாருங்க. அப்ப தரமான இலக்கியங்கள் தான் நிற்கும், அப்ப தரமான இலக்கியங்கள் மட்டும்தான் படைப்பாளிகள் தான் காரணமா, படைப்பாளிகள் மட்டுமே இருந்தா இலக்கியங்கள் நிலைத்து நிற்கணும் நிற்குமா, நீங்க சிந்திச்சு பாருங்க. காட்டு மிராண்டிகளால் ஆளப்படுகிற தேசங்களில் தான், காட்டு மிராண்டிகளால் ஆளப்படுகிற தேசங்கள் தான் புத்தகங்கள் இருக்காது விற்பனையாகாது, ஆனால் நல்லவர்களால் ஆளப்படுகிற தேசங்களில் புத்தகங்கள் எது செய்யும் விற்பனையாகும், ஏன்னா நல்லவர்கள் இருக்கிற இடத்துல படிப்பாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், எண்ணும் எழுத்தும் கண்ணியல் தரும் சொன்னன, எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், என்னும் தமிழ்நாட்டிலும் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயம் போல உயர்ந்து நிற்கிற நாள் தான் என் வாழ்நாளில் பொன்னான்னு சொல்லி பாரதி பாடுவான்,
வயிற்றுக்கு சோழர்கள் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்தணும்னா எல்லாரும் படிக்கணுங்க. படிப்பாளிகள் இருந்தால்தானே படிப்பு நிற்கும். போல் குஞ்சுச்சா திஞ்சதுக்கு ஆள் வேண்டாமா? சுவையா இருந்து நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாதான ஆட்சி போடவா வெகவிதமா ஆக்குவா? அப்போ ஒரு நாட்டில் படித்தவர்கள் இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், அவங்க படிக்கணும். இன்னைக்கு பூரா வேகம் எல்லாம் உட்காந்து டிவியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ இது ஒரு மோசமான கலாச்சாரம், ஒரு நெருக்கடியான நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாம் உட்காந்து கல்யாணம் முதல் காதல் வரை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிவியில் இப்போ இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து நடக்கு, கெட்டுன புருஷனை ஏற்று பேசா, புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை வருது, மாமியார் மருமகளுக்குள்ள அதிகமாக தகராறு வருது, நிறைய விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு இன்றைக்கு தொலைக்காட்சிகள் காரணமாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்றாங்க. எந்த தொலைக்காட்சி தொடரையாவது நல்ல செய்தியை சொல்றாங்க? நல்ல செய்தி ஒரு விளம்பரம் கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறான். ஒரு மோட்டர் பைக்கு விளம்பரம் போடவாயா? ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை விற்கணும், அதுக்கு விளம்பரம் போடுறவா என்ன சொல்லணும்? இந்த மோட்டர் பைக்கை வாங்கினா எந்த செலவும் இருக்காது, உனக்கு பெட்ரோல் போடுறது ஆயில் நிரப்புறது தவிர வேற செலவு உனக்கு வராது. டயர் தெரிஞ்சா டயர் மாற்றணும், அவ்வளவுதான், வேற செலவு வராது. உனக்கு எந்த விதத்துல இது தொந்தரவு பண்ணாது, நல்லா உழைக்கும்னு சொல்லி விளம்பரப்படுத்து. இல்லை பிரேக் நல்லா பிடிக்கும், விபத்து இல்லாமல் நீ பயணம் பண்ணலாம்னு சொல்லு. இல்லை இல்லை லைட் நல்லா எரியும்னு சொல்லு. இல்லை ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் 100 கிலோமீட்டர் போகும்னு சொல்லு. அப்படித்தானே விளம்பரப்படுத்தணும் அந்த பொருளை. இதை எப்படி விளம்பரப்படுத்துகிறான் ப்ரொஃபஸர் அந்தோனி ராஜ் மாதிரி ஒரு அழகான வாலிபர் இந்த மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு போகிறார். அப்படியே போன உடனே ரோடு சிக்னல் சிவப்பு சிக்னல் இருக்கு, ரெட் சிக்னலை பார்த்தோன்னே இவர் வண்டியை நிப்பாட்டுறாரு. பின்னாடி ஒருத்தன் சைக்கிளில் அவன் கொண்டாடியை கூட்டிகிட்டு வரான். என்ன சொல்ல கூட்டிட்டு போலாம் சொல்றியாட்டியே இருக்கப்படாது? அப்போ நாம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தொலைக்காட்சி பொழுதுபோக்கு, இன்னைக்கு படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. எல்லாம் புத்தகங்கள் நிறைய வாங்குறாங்க, வீட்டுக்கு போய் படிக்கணும்ல, வாங்கிட்டு போனா போதுமா? புத்தகங்கள் நிறைய இருக்கு, படிக்கணும்ல. பேரறிஞர் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சொல்றாரு அறுவை சிகிச்சை ஒரு 2 நாள் தள்ளி வச்சுக்கோங்க. அப்ப ஏன் 2 நாள் தள்ளி வைக்க சொல்றாருன்னு மருத்துவர்கள் கேட்கிறாங்க. ஒருவேளை இவருக்கு வந்து வேற மற்ற நம்பிக்கைகள் தான் கிடையாது, மூட பழக்கங்கள் கிடையாது, ஏன்னா அவர் நாத்திகவாதி. இப்போ ஏன் இந்த 2 நாள் கல்வி வைக்கிறார், நாள் பார்த்து நாளைக்கு குறித்து எதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணுறாருன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, நான் சில புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கேன், அதை படித்து முடிக்க வேண்டியிருக்கு, அதை படித்து முடிக்க வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா சிந்திச்சு பாருங்க. அப்போ படிப்பதில் ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை முடிஞ்சு நம்ம உயிரோடு இருக்குமோ இல்லையோ, ஆனா அதற்குள்ளாக படித்து விட்டு போய்விடணுங்கிற அந்த வேட்கை, அந்த தனியாக தாகம் பேரறிஞர் அண்ணாவுக்குள்ள இருந்தது. நிறைய பேர் சொல்லலாம், ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க, மாவீரன் பகத்சிங் பூக்கு கயிற்றை முட்டமிடுகிற வரைக்கும் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்திருக்கான். கார்ல் மார்க்ஸ் உலக மக்களுடைய கவலையை தீர்ப்பதற்கு மூலதனம்னு ஒரு புத்தகத்தை எழுதுறான், அந்த கேபிட்டல் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு 35 ஆண்டுகள் பிரிட்டிஷ் மியூசிய நூலகத்துல கிடந்து தன்னுடைய சிந்தனைகளை செதுக்கியிருக்கான். ஏராளமான புத்தகங்களை அவன் படித்திருக்கிறான். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காலையில நூலகம் திறக்கும் போது போவாராம், நூலகத்தை மூடுற வரைக்கும் உள்ளே இருப்பார். சார் உங்களுக்கு அவர் லண்டன் சென்றிருந்த போது உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ரூம் போடணும்னு கேட்டாங்களாம், நூலகத்துக்கு அருகில் எனக்கு அறைய வேண்டும்னு சொன்னார். அப்படியெல்லாம் புத்தகங்களை படித்தவர்கள் இருந்ததுனாலதான் படைப்பாளிகள் நிலைநிறுத்த முடிஞ்சது. இப்ப நீ எல்லாரும் கேட்கறீங்க, என்னதான் சொல்ல வரீங்க, பயிர் வசிக்கிறா, சீக்கிரமா முடிச்சுட்டு போற, உனக்கு மேடை கிடைச்சு நீ வாட்டுக்கு இருந்து சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு நீங்க நிறைய பேர் உங்க உள்ளத்து மன உணர்வுகள் எனக்கு புரியுது. அதனால சட்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். ஏன்னா நான் என்ன பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிப்போ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே என்ன பண்ணலாம் திருப்பி சொல்லி நடக்காங்க. அதனால இப்ப நான் சொல்ல கேட்டுக்கலாம், ஒரு பெரிய மரியாதை ஒன்று வந்து போறதில்லை. அதனால எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லுங்க. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி படைப்பாளிகளும் படிப்பாளிகளும். ஒரு நாணயத்துல ஒரு பக்கம் நெறிஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, எதையாவது அடிபட்டுட்டுன்னா அந்த நாணயம் செல்லாது, அப்படித்தானே? அது மாதிரி நாங்க ஒரு இலக்கியம் நிலைத்து நிக்கணும்னா அந்த இலக்கியம் எந்த நாட்டிலே அது நடைபெறுகிறதோ அந்த நாட்டில் நிறைய படித்தவர்கள் இருக்கணும், அவங்க விரும்பி புத்தகத்தை படிக்கணும். அதே மாதிரி நல்ல படைப்பாளிகள் இருந்து தரமான படைப்புகளை உருவாக்கணும். ஒரு நாணயத்துல பூ தலை 2 பக்கமும் எப்படி முக்கியமானதோ அது மாதிரி படைப்பாளிகளும் முக்கியம், படிப்பாளிகளும் முக்கியம்.
ஆடுவார் இல்லாத அரங்கமாய், பாடுவார் இல்லாத பாடலாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், யாரும் எடுத்து படிக்காத இலக்கியமாய், மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாய் அப்படின்னு சொல்லி சம்பந்தன் பேசும்போது சொல்வாரு. இதை ஏன் அப்படி சொல்றனா, எதையுமே நம்ம பயன்படுத்தணும். ஆடுவார் இல்லாமல் ஒரு அரங்கம் இருந்தால் அது யாருக்கும் பயன்படாது, பாடுவார் இல்லாமல் ஒரு பாடல் இருந்தால் அது யாருக்கும் பயன்படாது, யாருமே எடுத்து படிக்காமல் ஒரு இலக்கியம் இருந்தால் அது யாருக்கும் பயன்படாது, மொழிபெயர்க்கப்படாத ஒரு மூத்த கவிதை இருந்தாலும் யாருக்கும் பயன்படாது. அது மாதிரி நாங்க இலக்கியத்தை படைப்பாளிகள் நல்லா படைக்கணும், நம்மை போன்றவர்கள் அதை வாங்கி படிக்கணும். அப்போ ஒரு நாட்டுக்கு படைப்பாளிகளும் அவசியம், படிப்பாளிகளும் அவசியம், ரெண்டு பேருமே தரமானவர்களாக இருந்தால்தான் இலக்கியங்கள் நிலைத்து நிற்கும் என்கிற காரணத்தால் இலக்கியங்கள் காலம் கடந்து நிலைத்து நிற்பதற்கு பெரும்பங்காற்றுபவர்கள் படைப்பாளிகளும் படிப்பாளிகளும் என்பதை குறிப்பாக சொல்லி வாய்ப்பு தந்த அற்புதமான எங்கள் அருமை ஐயா திருவாளர் வீரபாலன் ஐயா அவர்கள் சிவகிரி தாலுகாவில் வடுகப்பட்டு என்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்து உலகத்து மக்களையெல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்கிற தனியார தாகத்தோடு இன்னைக்கு 330வது புத்தக திருவிழாவை எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமாக 10 லட்சம் பேர் இன்னைக்கு புத்தக திருவிழாவை பார்க்க வைத்திருக்கிறார், 12,000 பேரை வாசிக்க வைத்திருக்கிறார், ஏராளமான புத்தகங்களை அவர் விற்று வாசகர்களையும் வாழ வைத்திருக்கிறார், படைப்பாளிகளையும் வாழ வைத்திருக்கிறார். அப்படி தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கின்ற அந்த பெருந்தகையாளர் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் அவர் புகழ் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய தொண்டு தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இயற்கையிடம் வேண்டி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அருமையான சான்றோர்களுக்கும் நன்றி சொல்லி என்னை மதித்து என்னுடைய அழைப்பை ஏற்று பெரும் பேராசிரியர் பெருமக்களான தாங்கள், உயர் பதவிகளை 100,000 சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள், ஒரு சாதாரண இடைநிலை ஆசிரியரை நடுவராக ஏற்றுக்கொண்டு மேடையிலே என்னோடு நீங்கள் கடமையாற்றியதற்கு உங்களுடைய பாத மலர்களை நான் மாலையாக விழுந்து வணங்கி உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வளர்ப்பது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இப்படியும் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுவது என்பதை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதில் முத்தாய்ப்பாக நீங்கள் 5 நிமிடம் நீங்கள் வாதிட்டவர்கள் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வழங்கிய தீர்ப்பிற்கு ஏற்றாற்போல் ஒரு உரை 5 நிமிடம் இருக்கிறது. விவேகானந்தரை பற்றி பானுமதி அவர்கள் 5 நிமிடம், விவேகானந்தரை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார், அதை படித்துவிட்டு நீங்க பதிவு செய்வதற்காக வருகிறார் பானுமதி அவர்கள். உங்கள் உரை இதுவரை கேட்டிருந்தார், இப்பொழுது அவர் உரை 5 நிமிடம் அனைவரும் அமர்ந்து கேட்கக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அற்புதம் சான்றவர்களுக்கு நினைவு பரிசு. இருமையில் ஒருமை காணும் தமிழே, கற்பனை இன்பம் கொண்ட தமிழே, செம்மொழியான முதல் தமிழே, தித்திக்கும் தென்தமிழே, உன் திருவடி வணங்குகின்றேன் தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். இரத்தத்தில் ஊறிய வீரம், செயல்களில் சுறுசுறுப்பு, வீர துறவி, வீர சிறுவன் என்றெல்லாம் போற்றப்படும் விவேகானந்தர் பற்றிய ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன். இவனை நம்பு, அவனை நம்பு என்று கூறிய மக்களிடம் முதலில் ஒன்றை நம்பு என்று கூறி தன்னம்பிக்கையை வளர்த்தவர் விவேகானந்தர். 30 ஆண்டுகளே வாழ்ந்த விவேகானந்தர் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, தம் நலனை பற்றி நினைக்கவில்லை, தன் நாட்டின் விடுதலை வருங்கால வளர்ச்சிக்காக சிந்தித்த ஒருவர் விவேகானந்தர். விஸ்வ தத்தருக்கு புவனேஸ்வரி அம்மாவுக்கு மகனாக பிறந்து தன் பெற்றோருக்கு மட்டும் பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் தன் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் விவேகானந்தர். அவரிடம் எது நாட்டு பற்று என்று கேட்டால் விவேகானந்தர் சொல்கிறார், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற பேரார்வமே நாட்டு பற்று என்று கூறினார். நம் நாட்டின் புதிய விடுதலைக்காக விதைகளை மேலை நாட்டில் விதைத்த இந்திய வீர சிறுவன் விவேகானந்தர். அவர் எழுத்துக்களை படித்தால் போதும் எல்லோரிடமும் ஒரு வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, நம்மிடம் தேங்கி நிற்கும் தயக்கமும் மயக்கமும் மாயமாக மறந்துவிடும் அளவிற்கு தன் எழுத்துக்களை பதித்தவர் விவேகானந்தர். பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சவர் விவேகானந்தர். அவர்களிடம் ஒருவர் கேட்கிறார், உங்கள் நாட்டிற்கும் எங்கள் நாட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று. அவரிடம் கேட்டபோது அவர் கூறுகிறார், குடும்ப வாழ்க்கையிலுள்ள ஒழுக்கம்தான் வித்தியாசம் என்று கூறினார். உங்கள் நாட்டில் தாயை தவிர பல பெண்களை தாரமாக நினைப்பீர்கள், எங்கள் நாட்டில் தாரத்தை தவிர மற்ற பெண்களை தாயாக நினைத்து வணங்குகின்றோம் என்று கூறினார். இதுதான் எங்கள் நாட்டின் சிறப்பு என்று நாட்டின் பெருமையை எடுத்து கூறியவர் விவேகானந்தர். தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் மக்கள் பற்றும் இளைஞரிடத்தில் ஊக்கத்தையும் ஊட்டிய வீர
அவரை போற்றுவோம், அவருக்கு என்றும் நன்றி உள்ளவராக இருப்போம். அவரை பற்றி கூற இந்த 5 மணித்துளிகளை கொடுத்த மக்கள் வாசிப்பு இயக்கத்திற்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக கடைசியாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த மேடையை பிடித்ததற்கு காரணம் தலைவர் வைகோ அவர்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்று நான் இத்தனை மணி வரைக்கும் நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்காமல் எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தவர் மதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் என்றும் அவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தனை உள்ளங்களும் இத்தனை மணித்துளிகளாக என்பவர் வார்த்தைகளை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி வீரபாலன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றியே வணக்கம். நான் படிப்பது கிறிஸ்துராஜ ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து மேடையிலே தன் கருத்துக்களை கர்ப்பமாக பதிவு செய்து கொண்டிருக்கிற பானுமதி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நடுவர் அவர்களுக்கு பரிசு. திருவள்ளுவர் அங்க பாருங்க. திருவள்ளுவர் ஆமா வாங்க வாங்க நினைவு சார். அது எல்லாம் வருஷம் இல்லைங்க. நம்பிராஜர் சார், நம்பிராஜர் சார் அவர்கள் நம்முடைய சகாய சோபி அவர்களுக்கு இந்த நினைவு சொல்லுங்கள். பிரபாமா அவர்கள் நம்முடைய சர்மிளா மேடம் அவர்களுக்கு முனைவர் சர்மிளா அவர்களுக்கு நினைவு சொல்வார்கள். ஐயா அப்படி இல்லைங்க, புகைப்படம் உங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஐயா, பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய முனைவர் அந்தோலிராஜ் அவர்களுக்கு நம்முடைய நல்லாசிரியர் ராமசாமி சார் அவர்கள், அதே போல ஜெயமதி அவர்கள் ஜெயமதி மேடம் அவர்களுக்கு நம்முடைய நல்லாசிரியர் சரவணகுமார் ஐயா அவர்கள் நினைவு சொல்வார்கள். சிறப்பாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஒரே நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்த அனைத்து சான்றிதழ்களுக்கும் நல்வாழ்த்துக்களை பற்ற வாசிப்பீர்கள் சார்பில் சொல்லிக் கொள்வோம். இப்பொழுது நன்றி உரை நம்முடைய மதியழகன் அவர்கள். மக்கள் வாசிப்பு இயக்கத்திற்கு இன்று காலை மாலை அமர்விலே ரேகை என்ற நூலை அறிமுகப்படுத்தி பேசிய ஐயா ராமபாண்டியன் அவர்களுக்கும், அதனை ஏற்புரை நிகழ்த்திய ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன் அவர்களுக்கும், மணப்பாறையில் இருந்து வருகை தந்து இந்த மேடையை அழகு தந்தார் என்ற அண்ணன் மனவை தமிழ் மாணிக்கம் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை சிறப்புற நடத்தி தந்த திரு ராம பூதத்தான் அவர்களுக்கும், படைப்பாளிகளே என்ற தலைப்பில் பேசிய எஸ் மேரி, திருமதி சகாய சோபியா, திருமதி சர்மிளா, முனைவர் அந்தோணிராஜ் அவர்களுக்கும் மக்கள் வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.